அமரலிங்க, எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, சீக்கிரம் குணமாயிரும். அது எப்படியோ போகட்டும். அமரலிங்க, அம்மா பாக்யா, இந்த தாய் இல்ல குழந்தைக்கு இனிமே தாய் தகப்பு எல்லாம் நீங்க தான். அமரலிங்க, என் கண்மணிக்காக நான் சேர்த்து வச்சது 4000 ரூபாய். இத கொண்டு இவனை நல்லா படிக்க வச்சு, மறந்துடாதப்பா, நல்லா படிக்க வச்சு உன் சொந்த மகனை போல வளர்த்து ஒரு மனுஷனாக்கி விட்டுட வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன் யா கும்பிடுறேன் எல்லாம். அமிர்தலிங்க, இந்த கிராமத்திலேயே நீதான்ப்பா ஒரு நாணயத்தை, அதனாலதான் இவ்வளவு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கு. நீ கவலைப்படாம போயிட்டு வா, எல்லாம் நாங்க வந்துட்டோம். உடனே பாத்துக்கையா. அதிர்ஷ்டம் எப்படி வருதுன்னு பாத்தியா? இதுக்கு பேருதான் சுக்கரதசைன்னு சொல்றது. அது இருக்கட்டும், என் பிள்ளை கள்ளி தீர்த்து வந்த இந்த தங்க கட்டிய பாத்தீங்களா, இவனுக்கு பேரு சிதம்பரம் வைக்கலாமா? வச்சுக்கலாம். சிதம்பரம் முருதலிங்கா, உன் பொண்டாட்டி பலாப்பழம் போல ஒரு பையனை பெற்றிருக்கா. எல்லாம் இந்த பையனால வந்த அதிர்ஷ்டம் தான். விளையாடுறதுக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்கான் பாத்தியா. இந்த பய பிறந்ததுல இருந்து சிதம்பரத்தை நீங்க நடத்துற மாதிரியே சரியில்லை. இவன் வந்த முகூர்த்தம் தானே நமக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. நல்ல வேலை, இவன் வந்த முகூர்த்தம் தானே நமக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லாம போனிய. ஆளை பாரு, நீங்க பாரு, இந்த பயலை கொண்டு வந்து விட்டுட்டு போனவன் என்ன ஆனானோ ஏதானானோன்னு ஒன்னும் தெரியல. ஊர்ல இருக்கிற பசங்க என்னடா, முருகன் எவ்வளவு படம் கொடுத்தானோ என்னமோ ஏதோன்னு சொல்லிக்கிட்டு தெரியறாங்க. சொல்லட்டுமே, நாம என்ன மோசமா பண்ண போறோம்? இந்த பெரிய அரிச்சந்திர பொண்டாட்டி, இதுல எவ்வளவோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. மிஸ்டர் முருகேசன், அவசரமா கூப்பிட்டீங்களா, என்ன சமாச்சாரம்? டாக்டர் சார், வருஷக்கணக்கா என் பிரிஞ்சிருந்தேன். நான் உடனே சமயபுரம் போய் அவனை பார்த்தாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. உங்க உயிருக்கு ஒண்ணு பயம் இல்ல, நீங்க தாராளமா போகலாம். ஆனா கொஞ்சம் ஓய்வு எடுத்துங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அமர்தலிங்க, அமர்தலிங்க, யாரு? முருகேசமா, உழைச்சி வந்துட்டியா? ஆமாப்பா, எனக்கு கூட நம்பிக்கை இல்லதான், ஏதோ கடவுளுடைய புண்ணியத்துல உழைச்சி வந்துட்டேன். அது சரி, அமர்தலிங்க எங்க? என் பிள்ளைய பாக்கணும். அதை ஏன் கேக்குறேன்? என் பிள்ளைக்கு ஏதாவது? உன் பிள்ளைக்கு ஒண்ணு இல்ல, அமிர்த நீங்க என்ன போயிட்டு வாடகை கூட கொடுக்காம ராவோட ராவா குடும்பத்தை குடிக்கிட்டு போயிட்டானே. போயிட்டானா? எங்க போயிட்டான்? சிங்கப்பூருக்கு போறதாக சொல்லிக்கிட்டு இருந்தானா? சிதம்பரம் அவன் தம்பி அம்பலம் வணங்கிட்டு எவ்வளவு அன்பா இருக்கான். அம்பலம், ஏய் தம்பி, ஏய் அம்பலம், என்ன தூங்க விட மாட்டேங்கிறீங்க? என்னப்பா, ஏன் அவரை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா? தம்பி தூங்குற நேரத்தை பாத்தீங்களாப்பா? புரியாத பயலா இருக்கா? ஏ, பெரிய பள்ளி குடுத்து படிக்கிறவங்க எல்லாம் இப்படித்தான் நேரம் படுத்திருப்பாங்க. ஏமா, தம்பி முடிச்சுட்டா? ஏண்டா ஆச்சரியப்படுற,
அவன் எப்பவா தூங்கிட்டு இருப்பான்? பெரிய ஆச்சரியமா பேசுறிய. இல்லப்பா அது இல்ல. அம்மா நீராகரம் கொடுத்தோமா. இது கேளுடா, நீராகரத்துல நீச்சல் அடிக்கிறவங்க நம்ம ரெண்டு பேரும் தான்டா. அண்ணா கிட்டி அப்பா அப்பா ஓடி போய் காப்பி வாங்கி தந்துடுற. ஆட்டம்பா இந்தாப்பா பட்டணத்து படிப்புக்கு இந்த பணம் எந்த மூலப்பா? ஓச்சுக்காதம்பி. அப்பா நம்ம கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க, நம்ம எப்படியா சமாளிச்சுக்கிறோம். இவர் பெரிய சமாளிக்கிற ஒரு ஆளா பாரு. வண்டியை கட்டி தம்பிய ரயிலுக்குள்ள உள்ள விட்டுட்டு வந்துரு. சரி போச்சுக்கிற போ. தம்பி அம்மா சொல்லிக்க போ, கால விழுந்து கும்பிடு. அம்மா நான் வர்றேன். அப்பா வந்துட்டியா? ஏப்பா உனக்குத்தான் தூக்கம் வரல, தூங்குறவன் ஏண்டா கெடுக்கிற? மாதா மாதம் கரெக்டா சம்பளம் வாங்குறவன் ஒழுங்கா கடமை செய்ய மாட்டாங்க. காலங்காத்தால வந்து கண்ண புத்திரியப்பா. ஏப்பா சூரிய பாவான எதா இப்படி வர்றீங்க? உனக்கு நினைப்பா இருக்காது, பொருள்கிற வராதாப்பா உனக்கு. பெரிய சரித்திரம் வர்றவங்க வாழ்க்கையில சிறுகதையா வரைக்கும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. சேர்ந்தாப்புல ரெண்டு தடவை எலெக்ஷன் பாருங்க, பதவிய ஜனங்களா பார்த்து கொடுக்கணும், அத பணத்தை கொடுத்து வாங்க முயற்சி பண்ண இந்த கதிதான். கண்ணே தெரியறது இல்ல, மாடு மாடு மேல இருந்து. நான் தான் மாடு, நீ மனுஷன் பார்த்து வரக்கூடாது. என்னடா மாத்து நீளுது? என் நாக்கு ரப்பர் பாரு, அதான் நீளுது. போயா சத்தம் போடா. பிளாட் வார பிளாட் பார்க்கு மேல நடந்துகிட்டு அதை பத்தியே கேரளா பேசுறீங்க. பிளாட் பாரம் மட்டும் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. பிளாட்பாரம் மட்டும் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. ஆளு மேலே காரு மோதி ஆஸ்பத்திரி போகாமே, ஆளு மேலே காரு மோதி ஆஸ்பத்திரி போகாமே, அனுதினம் காப்பது பிளாட்பாரம். ஊழுக்காக நாள் முழுதும் பாடுபடும் ஏழைகளின் கூரையில்லா வீடு இந்த பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டும் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்பாரம். ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்பாரம். காசையெல்லாம் கோட்டை விட்ட ஊதாரி சீமான்கள் கடைசியில் சேரும் இடம் பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டும் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மற்றவங்க காணாமே கண்ணாலே பேசும் இடம் பிளாட்பாரம். காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மற்றவங்க காணாமே கண்ணாலே பேசும் இடம் பிளாட்பாரம். யாரும் காலேஜில் படிக்காத பாடங்களை கற்றுத்தரும் அனுபவ பள்ளிக்கூடம் பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டும் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. கட்டியின் பெயராலே லட்சியம் முழக்கமிட்டால் உச்சியிலே ஏற்றுவதும் பிளாட்பாரம். கட்சியின் பெயராலே லட்சியம் முழக்கமிட்டால் உச்சியிலே ஏற்றுவதும் பிளாட்பாரம். பிறகு கட்சி விட்டு கட்சி மாறும் பச்சோந்தி கும்பலை ஆலைவாரி விடுவதும் பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டும் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. இழக்காரம் ஆகவே பணக்காரர் ஏழைக்கு இடுகின்ற செல்ல பெயர் பிளாட்பாரம். இழக்காரம் ஆகவே பணக்காரர்
என்ற பெயர் பிளாட்வாரம். எவர் எது சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் இந்த பிளாட்வாரம். எது சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பிளாட்வாரம். பிளாட்வாரம் மட்டும் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. என்ன பத நீயாப்ப நம்ம ரூம் விட்டு இங்க வந்த? அங்கதான் கடன்காரங்க பெருச்சாடி மாதிரி புரண்டாங்களாப்பா. என்ன இந்த பாசலத்துல தூங்குற புத்தி ஒண்ணு விட்டு போலியே பிரதர். பழச என்னைக்கு மறக்கப்படாத. எனக்கு சொல்றியா ஏதோ படிச்ச பையன் நமக்கு மருமக பிள்ளையா வரப்போறானேங்கிற நினைப்புல நாம இதுவரையில் 2000 ரூபாய் கொடுத்திருக்கேன். ஆனா கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. புதுசா என்னையா பேசணும்? என் பையன் அம்பலவாணனுக்கும் உன் பொண்ணு சண்முகத்துக்கும் முடிச்சு போடணும்னு பேசி 3 வருஷமாட்டியா? பேசிட்டா போதுமா இல்ல பேசிட்டா போதுமான்னு? தினம் 1000 பையன் வர்றான், பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு கேட்டு இல்ல இல்லைன்னு எத்தனை நாளைக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? ஏய்யா, என் பையன் வயக்காட்டில் வேலை செய்யற தாய வேட்டுக்கார பையன் நினைச்சியா? படிச்ச மாப்பிள வேணும்னா பொறுத்துக்கிட்டு தாயா இருக்கணும். யோ சம்பந்தி, பாவி மகன் என்னமா படிக்கிறான் தெரியுமா? அவனை பார்த்து படித்து பயப்படுது, கிட்டக்கிட்ட நடுங்குது. நடுங்க நடுங்க. யோ அந்த கதை இருக்கட்டும், கல்யாணம் எப்பான்னு சொல்லு. என்ன என் மூளை எல்லாம் பேசுற? என்ன எனக்கு மூளை இல்லையா? பின்னா பாவி படிப்புல கல்யாணத்தை நடத்தி வச்சா படி தங்குறது ஏறும். நம்ம ரெண்டு பேரும் அப்புறம் தாத்தாவா இல்ல உட்காந்துருக்கணும். நீ சொல்றது நியாயம் தான். நியாயத்தை தவிர நான் எதுவும் பேச மாட்டானே. எடுப்பணம் பணத்தோட வீட்டுக்கு வர்றேன், நீ போ. மறந்துடாத. ஆமா, உன் பொண்ணு சண்பகம் அங்க. உங்கள் கண்முன்னே ஏலத்திற்கு கொண்டு வரப்போகும் சரக்கு உலக புகழ் பெற்றது. பாரிஸ் நகரம், பத்திரிகை உலகம், பட்டிக்காட்டு திண்ணை, எங்கும் இது பற்றித்தான் பேச்சு. என்ன அது? நானே சொல்லுகிறேன், இதுதான் வானவீதியிலே பவனி வந்த லைக்காவின் பரம்பரை. இன்டர்நேஷனல் டாக். நாயே ரொம்ப நல்லா இருக்கு. கேளுங்க சார், கேளுங்க. கம்பெனியின் ஆரம்ப விலை 50 ரூபாய். 50 ரூபாய் 80 100 150 200 ரூபாய் 200 ரூபாய் 200 ரூபாய் 250 250 250 ரூபாய் 250 ரூபாய் 300. இந்தாம்மா இது நாய். சரியாப்பா, அது எப்படி வாங்கணும்? 350 350 350 சாரி 400. 400 ரூபாய் 400 ரூபாய். என் பொண்ணு எப்படி அந்த நாய விலைக்கு வாங்குறதா முடிவு பண்ணிருக்குங்க? வாங்கட்டுமே, போட்டா போட்டிக்கோ. 450 அதைத்தான் சார் நான் வேணாம்னு சொல்ல வந்தேன். நீங்க ஒரு பக்கம் என் பொண்ணு ஒரு பக்கம் நாய் விலை ஏத்திக்கிட்டு போனா கடைச்சிட்டு அது என் கையில கடிச்சிடும் போல இருக்கு. நாய் கடிக்கத்தான் செய்யும். 500 நீங்க நல்லா இருப்பீங்க, கொஞ்சம் விட்டுருங்க சார். சரி போங்க, நீங்களே வாங்கிங்க. ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். இந்தாங்கம்மா, நாய் விலையில ஆரம்பிச்சு குதிரை விலையில இல்ல போய் நிக்குது. நீங்க நிறுத்த சொல்லலன்னா யானை விலை வரைக்கும் போயிருக்கு சார். பாத்தீங்களா எப்படி நாய்? இதுவரைக்கும் நாயை நான் பாத்துருக்கேன், இப்பதான் பாக்குறேன். நாயா எது? சுத்த பேய். 5 நோட்டையில முழுங்கிட்டு இருக்குது கழுத. நல்ல பொண்ணம்மா நீ. சரி அது போட்டோம் சார். இதுதாங்க நம்ம பொண்ணு, பேர் நிம்மின்னு. அப்படியா? வணக்கம். இவன் தான் மிஸ்டர் அம்பலம். அம்பலம் அயில் காட்டன் ரப்பர் டீ மெட்டல் ஃப்ரம் சிங்கப்பூர். மை நேம் இஸ் மிஸ்டர் பகதூர் சிங். இருக்கட்டும், உங்க பேர் இருக்கட்டும். யாரு கேட்டா? இது நம்ம விலாசம், அவசியம் நம்ம வீட்டுக்கு நீங்க வந்து போகணும். வராம இருப்போமா? உங்களை தான் ஏலக்கடையில புரிஞ்சு போயிட்டு. புரிஞ்சுக்கிட்டாங்க. வழி இல்ல, அதை கவனிச்சேன். இந்தாங்க சார் உங்க கமிஷன். 50 ரூபாய். எல்லாம் வழக்கம் போலதான் கொடுத்துருக்கு. வழக்கம் போலயா? ஏங்க ஊர்ல பொறிக்கிட்டு தெரிஞ்ச நாய கொண்டாந்து லைக் ஐடியா கொடுத்தா கேட்கல குடுக்கணும். வீட்டு வாடகை பணத்துல
பாதி வந்திருக்கு, மிச்சம் பாதி சீக்கிரம் வரட்டும். கழுகு மாதிரி கொத்திக்கிட்டு போறானப்பா. ஏய், அட ஒரு ஒரு ரூபா போடுற டீ குடிக்க. என்னங்க என்னங்க இந்த பாவனை எங்க போனா? என்னங்க என்னமா எங்கடா உங்க ஐயா? ஜெஜமா ஜெஜமா ஏண்டி இப்படி அலறற? அலறேன் வேற இல்லாம. ஒரு நாளை போய் 500 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, இது என்ன அக்கறமா? 500 ரூபாய கண்ணாடி போட்டு மாட்டி வச்சா கூட இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாமே. இதுக்கா இப்படி அலறனா? அடி பைத்தியக்காரி, அந்த நாயினால நமக்கு 4500 ரூபாய் மிச்சம். மிச்சமா? அத ஒரு பெரிய பணக்காரன் 5000 ரூபாய்க்கு வாங்கறதுதான். நான் குறுக்க வந்துல 500க்கு முடிச்சேன். ஆமா மம்மி, மம்மி அமல மம்மி. ஏண்டி மாமேனு கூப்பிடப்படாதே? அப்படி எல்லாம் கூப்பிடக்கூடாதம்மா. பாவாட சும்மா இருக்க மாட்டேன். இந்தாடி இனிமே அம்மி குழந்தைய கூப்பிட்டு கழுத்து திருகப்படுவேன். சரி திருகு குழம்பு வைக்கலாம். சும்மா இருந்தா குழச்சிக்காதீங்க மம்மி, ரொம்ப வசதி நாய். அதனால இத தூக்கி தலையில வச்சுக்கிட்டாரு. ஏன் என்னவா உன்ன கட்டிட்டு வர்றதுக்கு 300 ரூபாய் தான் செலவு, இதுக்கு அதை விட 200 ரூபாய் ஜாஸ்தி. அப்ப இந்த நாய வச்சுக்கிட்ட குடுத்தனம் பண்ணுங்க. ஏமா இப்படி எல்லாம் குழச்சிக்கிறீங்க? அதுக்குத்தான் ஏல கடையிலேயே சொன்னேன், நாய் வேண்டாமா, வீட்டுலதான் அம்மா இருக்காள, திட்டுவான்னு கேட்ட தானே. நல்ல வேலை அதோட விட்டீங்களே, மேல விழுந்து குதிர வாங்கி சொல்லாம. தங்கச்சி பல்லு துளிக்க போகுது, வெறு ரசத்தை கூட அடுப்புல ஏத்தி இறக்க துப்பு இல்ல. நாளைக்கு ஒருத்தன் வீட்டுல போய் குடுத்தனம் பண்ணும் போது மாமி அவரு பார்த்தா நேரத்துல அவரு பார்த்தா இடிப்பா. ஆமா இடிப்பா. அப்போ நீங்க தான் கூட போகணும் சமையல் வேலைக்கு. நான் ஏண்டி சமையல் வரைக்கும் போறேன்? அங்கதான் 1000 பேர் இருப்பாங்களாமே. அப்ப மாப்பிளைய பாத்தாச்சுன்னு சொல்லுங்க. நேத்தா ஏல கடையில பாத்துட்டேன்னு சொன்னேன். அப்ப மாப்பிளைகளை ஏல விடுறாங்கன்னு சொல்லுங்க. அடக்கி பெணாது, மாப்பிளை ஏல கடைக்கு வந்தாருன்னு சொன்ன. என்னமோ ஏல கடைக்கு நேகம், கொஞ்சம் பாத்து செய்யுங்க. நான் இது அப்பவே நினைச்சமா? அப்பவும் நினைச்சேன். வைத்தியங்களா, நாளைக்கு மாப்பிளை நேர்ல வர போறாரு, பார்த்து அசர போறீங்க ரெண்டு பேரும். ஆமா, எந்த கோடீஸ்வரம் பெத்த பிள்ளையோ. ஏழுமலை ஆண்டவனே, இந்த மாப்பிளைய குறிச்சு நிறுத்துறாப்பா. அமிர்தலிங்கம் அமிர்தலிங்கம் வா. அமிர்தலிங்கம், இந்த விழுந்து கும்பிடுற வேலையே நீ விட மாட்டியா? சுமார் ஒண்ணும் தெரியாது. என்ன திருதுப்புன்னு மெட்ராஸ் வந்திருக்க, என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பையன் காலேஜில பண்ணக்கார மகன் காலேஜில் படிக்கிறானா? படிக்கட்டுமேப்பா. படிப்புக்கு பணக்காரன் பிள்ளை பண்ணைக்காரன் பிள்ளைன்னு வித்தியாசம் உண்டா என்ன? அட நீ ஒண்ணம்மா, பல்லக்கில போகணும் எல்லாரும் ஆசைப்பட்டா பல்லக்க தூக்குறவ யாரு? அதுக்கு ஒரு தர வேணா? ஐயோ, நான் சொல்ல வந்த விஷயமே வேறங்க. என் பையன் பட்டணத்துக்கு வந்து உசிர் காலேஜ் பாக்கணும்னு வந்தான், கையில் இருந்த பணத்தை தொலைச்சிட்டு தந்து கொடுத்தான்னு சொல்ல வந்த, நீங்க தரத்துக்கு போயிட்டீங்களே. அப்படியா சமாச்சாரம்? அதோட உரத்துக்கும் ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு போலாம்னு வந்தனுங்க. அதே நீ காரியமா தான் வந்திருக்கேன்னு சொல்லு. இந்தா 200 ரூபாய் வச்சுக்கா, ஜாக்கிரதை பந்தவசா பண்ணிட்டு போ. இதையும் பை கொடுத்துட்டு உன் பையன் மாதிரி தெருவில் நிக்காதா. அப்பங்க நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. சரி வாங்க உட்காருங்க. நாட்டம் அடிக்குது, எலிகளி செத்து போட்டா என்ன? ஒண்ணுமில்ல, சமையல் கட்டு போக. 150 ரூபாய் பணத்தை வாங்கி இன்னும் 3 நாள் ஆகல, அதுக்குள்ள பணம்னு தந்தி கொடுத்துட்டீங்க. இது என்ன, நீங்க படிச்ச மாதிரி சின்ன பள்ளிக்கூட நினைச்சீங்களா? பட்டணத்து படிப்புன்னு நல்லா சொல்லுப்பா. எங்க அப்பா அடிக்கடி மறந்துடுறாரு. நான் மறக்கப்படாதுன்னுதான் நீ அடிக்கடி தந்தி கொடுக்கறிய. இந்த வம்பு என்னத்துக்கப்பா? நான் படிக்கிறத நிப்பாட்டிடுறேன். நிறுத்தாதப்பா நிறுத்தாத, இந்த வயல் வேலை என்னோடவே இருக்கட்டும், உனக்கு வேண்டாண்டா மகனே, உனக்கு வேண்டாம். நீ படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு வந்து. அப்படியானா உடனே எனக்கு 200 ரூபாய் பணம் வேணும். அடுத்த வாரம் எங்க பள்ளிக்கூடம் டெல்லிக்கு போகுது. பள்ளிக்கூடம் டெல்லிக்கு போதா? நீங்க போகலையா பிரதர்? நீங்க சொன்னது அவருக்கு புரியல. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்கர்ஷன் போறாங்க. இது மேல புரியும் சுமாரா புரியாத பசங்க. இப்ப எனக்கு 200 ரூபாய் பணம் வேணும்ப்பா. இது சுத்தமா புரியும், சுத்தமா புரியுதுரா. ஏண்டா இப்படி அவசப்படுற? இந்த மடிக்குள்ள வந்து உட்கார்ந்து பாரு.
ஏன் இப்படி வச்சிருக்கேன்னா, ஊருக்குள்ள முடிச்ச வச்சு பசங்க ஜாஸ்தி, அவங்களுக்கு பயந்து பத்திரமா வச்சிருக்கேன். நான் பாத்தியா, இந்த பணத்தை அந்த மனுஷங்கிட்ட இருந்து நிலத்துக்கு உரம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது உரத்துக்கு தானே, அது மண்ணுக்கு, இது மண்டை. என்னமோப்பா, அதை நம்பித்தான் நான் கஷ்டப்படுறேன். அப்ப நான் வர்றேன். நீ டெல்லியிலிருந்து வந்த உடனே கடிதா தெழுது தந்தி கொடுத்துறாரு. தந்தினால பணம்னு பயப்படுறாரு அப்ப உங்க அப்பா. தம்பி, அப்பா ஒரு 2 ரூபாய் காசு இருந்தா கூட உங்க அம்மா வந்து பட்டணத்து மஞ்சள் வேணும். சில்லறை இல்ல, இதைத்தான் மாத்தணும். இதை மாத்திராத, மஞ்சள் வேணா அப்புறம் வாங்கிக்கலாம். தயவு செஞ்சு இதை மாத்திராத, பத்திரம் நான் வரட்டுமா? வரட்டும்பா. இதை மாத்திராத. என்ன மாதிரி டிவி எறும்பு விழுந்து கிடக்குது? ஏயா, என்னமோ ஆனா விழுந்த மாதிரி அலறிங்க. இந்த எறும்பு எவ்வளவு டிவியா குடுக்கணும், எடுத்து போட்டு குடிங்க. இந்தமா வழக்கில வாசம் அடிச்சத. வாசம் அடிச்சதா? ஆமா. பரவாயில்லையா, இப்பதான் ஒருத்தர் வந்தாரு, ஒரு வாசனையுமே இல்லன்னாரு. வரட்டும் சொல்றேன், நீ குடிய. அம்மா பஞ்ச வரலாம், ஒரு சிங்கிள் போட்டுக்கொண்டா. பஞ்சாவரணம் சௌரியமா? நீதானே குடிக்க வந்த, குடி. வச்சுக்காத, நானும் தான் உன்ன ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ தன்னந்தடியாவே இருக்கிய, உனக்கு ஒரு ஆம்பளை தொலை வேண்டாம். அந்த கவலை உனக்கு ஏயா? அத பாரு. அதே அப்பா, அவன் யாரு? மதுரை வீர மாதிரி. மாதிரி என்ன, பேரே மதுரை வீரம் தான். அவருதான் எங்க அத்தா. அர்ஜுனர் வில்லோட பிறந்தாருன்னு சொல்ற மாதிரி எங்க அத்தா கத்தியோட பிறந்தவர். நாங்க சிங்கப்பூர்ல இருந்தப்போ ஒருத்தன் தலைய சீவி இருக்காரு பாரு, ஒட்ட படிஞ்சு போச்சா, ஒரே வெட்டு தலை தனியா போய் உருண்டுச்சு. அவன் என்ன செஞ்சா? என்ன செஞ்சானா? நீ வந்து உட்கார்ந்த மாதிரி தான் அவனு வந்து உட்கார்ந்தான். நீ பார்த்த மாதிரி அவனு ஓரக்கண்ணாரு என்ன பார்த்தான் அப்படின்னு சிரிச்சான். அவ்வளவுதான், தலை தனியா போய் உருண்டு. அட முண்டமே, அவன் ஒன்ன பார்த்தான். என்ன போராட காலம். ஆமா, நீ எப்படி இந்த கோகாரனை கட்டிக்கிட்ட? கட்டிக்கிட்டா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல. ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுதான் உங்களை பார்த்தாலே தெரியுதுங்களே. எப்படி தெரியுது? உன் மூஞ்சி முதல கட்டத்து எவன் ஒண்ணு கட்டிக்கிட்ட? என்ன சொன்ன? வருத்த பாருயா. அவன் நான் ஒண்ணும் வித்தியாசமா ஒண்ணு சொல்லாமா? ஏமா, நம்ம மதுரை நேரம் எங்க இருக்காரு? பகலாம் மெல்லல பஞ்சு எடுப்பாரு, ராத்திரியான இங்க வந்து டீ விப்பாரு. இங்கதான் இருக்காருங்களா? அம்மா இந்தாங்கம்மா, நான் வர்றேம்மா. அண்ணே, கடையில யாரும் இல்லீங்களா? யாராது? சலாம் அண்ணே, சலாம். உங்களை தெரியும் சிங்கப்பூர் தானே உங்களுக்கு? இந்தாப்பா, உனக்கு டீ தானே வேணும்? ஆமா அண்ணே, ஒரு சிங்கிள் போடுங்க. என்னண்ணே, ஏன்னு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம? ஏதாவது பொண்ணு ஒண்ணு இருக்கோ? ஐயோ, நம்ம கிட்ட என்னையா கேள்வி? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நான் கல்யாணம் ஆச்சு ஆகலன்னு கேக்குறோம். வேலையா என்ன இதுக்கு கட்டி எடுக்கிறீங்க? நாம மத்தியானம் பஞ்சாவரணத்து கிட்ட என்ன பேசுறேன்? நான் ஒண்ணு வித்தியாசமா பேசலண்ணே. கத்தி அந்தாண்ட எடுங்கண்ணே. அந்த பொண்ணு சொல்லிச்சு உங்களை கட்டிக்க தெரியமில்லேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், அவரை பார்த்தா ஆள் அழகாதானே இருக்காரு, படத்தை பார்த்தாலும் குணசாரி மாதிரி தெரியுது, சும்மா கட்டிக்கமான்னு சொன்னேன். உனக்கு ஏன் அந்த வேலை? ஒரு வயசு பொண்ணு ஏதோ வயசு குழப்புக்கு வியாபாரம் பண்ணா அவன் வந்து வம்பு வச்ச ஏன்? யாரு தெரியுமில்ல? தெரியுதுண்ணே, சிங்கப்பூரா தெரியும். சும்மா டீ போடும், டீ வாய முடிக்கிட்டு டீய கொடு. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இவை மூன்றும் மனிதனை மயக்கும் வாய பேய்கள். எவன் சித்தக்காரன் பாடுறான்? இருங்க, அரிசியா போட்டு வர. சித்தக்காரன் பாடுறானா? சித்தக்காரன் இப்படி நடு வீட்டுல உட்காந்து பாடிட்டு இருப்பானா? ஐயோ, நீங்களா பண்ணீங்க? அப்ப அரிசி யார்கிட்ட போட்டுறியா? வா இந்த பக்கம் வந்து நில்லு. உன் காதலையும் நான் நல்ல வார்த்தைகளை போட்டு வைக்கிறேன். மண்ணாசையும். மண்ணாசையா? அப்படின்னா அதுதான் அவன் தலையில இருக்கிற மண். அது முஞ்சா பாரு, அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. அது இல்லடி, நாம இருக்கிறமே மண்ணு, இது வேற மனுஷனுக்கு ஆசையே கூடாதுன்றார். மடப்பசங்க பாருங்களேன், என்ன கிரத்தியா சொத்துக்கு தேய அலைகிறார். நம்ம வீட்டு காம்பவுண்ட் சொத்துக்கு உள்பக்கமா 6 அடி மண்ணு அடுத்த வீட்டுக்காரனுக்கு சொன்னாமா?
பண்ணா ஒரு அடி மண்ணு கூட அவருக்கு சொந்தம் இல்ல. இந்த மண்ணு பூரா நமக்கு தான் சொந்தம்னு அடிச்சு சொல்றாங்க. பாத்து இல்ல நான் அத சொல்லிவிட்டேங்க. அவன் கிடக்குறான் விடுங்க. மண்ண ஆசை கூடாது. நீங்க படிங்க. உனக்கு மோட்டம் கிடைக்குமா? கண்டாடி கிடைக்காது, மோட்டம் கிடைக்காது. நின்று சுட்டீங்களாப்பா? ஆமாம்மா, இங்க வா. அம்மா ஏன் சோகமா இருக்காங்க? ஐயா, அவன் முகமே அப்படித்தான், வயசாயி போயிருச்சுல. ஆமா, எனக்கு வயசாயி போச்சு ஐயா. இளம் காலை நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் இளம் காலை தாண்டி மறியா ரெண்டு பேரும் போனா ஓடி பாப்போம். ரொம்ப கரெக்டப்பா. யார் முன்ன வராங்களோ அவங்களுக்கு 50 ரூபாய் என பாத்தீங்களா? நீங்க பொண்ணை வளர்த்துருக்க வச்சனத்தை அப்புறம் யாத்தாரையும் பந்திய விட்டு பாக்கலாம்ல. இது பேசு டிரஸ்ஸும் சகிக்கல. உன்ன மாதிரி பரதா கட்டிட்டு வந்து நிக்கணுமா? பாவாட எங்கடி? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. அதையும் கட்டிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து ஆடுறேன். யாரு பாக்குறது? வேலைக்கார பாவாட எங்கடின்னா எஜமா அழைச்சிங்களா? வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சம். ஏ பாவாட, ஒண்ணும் உன் பேரை மாத்திக்க இல்ல வேலை செய்ய இந்த வீட்டை மாத்திக்க. இப்படி எல்லாம் வரும் நான் அப்பவே நினைச்சேன். அப்ப என்ன 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 நினைச்சேன் இல்ல அழகை பாருங்க வரீங்க. வணக்கம் சார். என்ன மங்கள இப்படி பாக்குற? அன்னைக்கு ஏற கடையில நாய் 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 வாங்கும் போது பார்த்தேன் சொல்ல அவங்கதான் இவங்க. நல்லா பாத்துக்க, நமக்கு வேண்டிய இவங்க. அது அரிசி ஆமா. இவங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. பேப்பரத்துல பாத்துருக்கீங்க? இந்த பீச் ஓரத்துல. சில சமயம் காத்து வந்தாலும் இப்படி ஜாலியா பக்கம் போகும். நம்ம கார் கூட அங்க நிக்க. ஆமாமா, வரிசையா நிறுத்தி வச்சிருந்தது. அதுல ஒண்ணு நம்மளது போவது கொண்டா போகலாம். உங்க அந்தஸ்த அன்னைக்கு ஏலக்கடையிலயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, இது சின்ன விஷயமா சார்? சாதாரண விஷயம். போன வருஷம் மார்ச் 27ஆம் தேதி மணி 4 பகத்துக்கு பெயர் போன பாரிச நகாத்திரை அகில உலக பேரழகி அல்லா புல்லாகின அற்புத நாட்டியம் அகிலே ஒரு புனை குட்டியுடன் ஆடினார் ஆடினார் பம்பரமோ சோழன் மாறினார் எடுத்தார் புனை குட்டிய விட்டால் இறக்கு. அவர் கைப்பட்ட பூனையை வாங்குவதற்கு போட்டி போட்டி போட்டா போட்டி விலைகள் தினம் போன ஏறினார். என்னையா சதாகார சோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? கடைசியில பூனை குட்டிய ஏலத்துல எவ்வளவு தான் எடுத்தாங்க? 20,000. நீ சொல்றது பூனையா ஆனையா? பூனை. பூனையா? எந்த கிறுக்கு பாயா வாங்கினா? இவன் தான் இவரு. இவர் வாங்கினாரு. இவர் வந்ததுக்கு 20 என்ன 40 கூட வாங்கின. நானும் வாங்கிட்டேன் 20,000. கொஞ்சம் கொஞ்சம் இருக்க வந்து கேட்டா தாங்க முடியல. சீக்கிரம் வந்துருங்க. உண்டாங்க போவாரு சாப்பிடுங்க. இப்போ வாழ் தெரிஞ்சுக்கிற ரங்கநாத புள்ளியோட வேலை. உன் புண்ணியத்துல இந்த பயலு கல்யாணம் ஆகாம இருக்கணும். இன்னே பாரு. ஏன் தம்பி இப்ப செலவழிக்கிறீங்களே? அடத்துக்கு என்ன பண்ணிக்க? ஐய, இது தண்ணி வட்ட பாடு இல்ல. ஒரு கப்பல் ஓடுது, ஒரு கப்பல் வருது, இன்னொரு கப்பல் போகுது, இன்னொரு கப்பல் நிக்கிறது. தண்ணில வேற ஓடுது. மடையா மடையா கப்பல் தண்ணியில ஓடாம தண்ட வளர்த்துறா ஓடுது. அடிப்பட என்ன பஞ்சாபம் சாக்கியமா? ஐயா பிளாட்ஃபாரம் அந்த ரகுநாதன் பிள்ளை நம்ம உண்மையிலேயே பணக்காரன் ஆட்டா போட்டுருக்கு. அது இருக்க அந்த ஆளுக்கு சொத்து என்ன தேரும்? வீடு வாசல் கார் நிலம் எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம் ரூபாய் தேரும். கடன் 15 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா? கடன் கொடுத்ததல்ல, அதை பத்தி கவலைப்படணும். நமக்கேன்றதே ஆர்த்தத்தை சுருட்ட வேண்டியதுதானே. இங்க அநாஜம் பேசக்கூடாது. போடு போட்டுக்கல அவசியமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஒருத்தன் கட்டி ரெண்டு காசுல கொண்டாரு. அதுக்கும் கடன் சொல்ல மாட்டிய? பேருதான் பேர் பண்ண தெரியுமில்ல? என்ன நினைச்சு நீ இந்த வாங்கிக்க, அட்வான்ஸ்ல வாங்கிக்க, பேசாத. இருப்ப ஒரணா தான் போல இருக்கு. பேசாதே. போகடே போகடே. ஐயோ,
இந்த இடத்துல அவன் நம்ம பார்த்தாலும் குட்டு வெளுத்து போடும். இந்நேரம் கடற்கரையில சாப்பிட்டு தண்ணி மரவளை காத்து வாங்கிட்டு கார்ல போய்கிட்டு ஜம்முன்னு இருப்பாரு. போவான் உட்காரியா? நானே போவான். போன உட்காரியா? என்னமான விஷயம் அது பத்தியா? என்னமா பஞ்சவரணம்? என்ன நம்ப கிட்டயே படா டூப் படிக்கிறிய? யோ டூப்புக்கு பண்ண எகிருங்க டாப். அட சார்தான் தும்மாருமா, என்னமோ உங்க அத்தான போய் பிரமாதமா பேசுறேன். அவன் நேத்து என்ன பார்த்த உடனே வாத்தியார அப்படி முடியாது காலை கட்டி புடிச்சுக்கிட்டான். அவருக்கே நீங்க வாத்தியார? ஆமா. என்ன கேள்வி கேக்குற? மவுண்ட் ரோடு ரவுண்டான அவளை என்ன பார்த்துட்டு மிரண்டான், அப்படியே கடகடான்னு உருண்டான். அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற அவனை கேட்டா இந்த அடங்காப்படாரி ஜெவம் கட்டிக்கு வாங்குறான். அப்படியா சொன்னாரு? அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்காத, பைந்தாங்குழி பய விடு. நீங்க சொன்ன உட்லண்ட்ஸ்ல இருந்து நல்ல டீ வாங்கிட்டு சொன்ன. ஏன் உங்களோட டீய நீ குடிக்கிறது இல்லையா? இத மனசு சாப்பிடுறான? ஒரு வருஷமா நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா சொல்லுவாங்க. நாங்க சண்டை போடும் போது நீங்க சமாதானம் பண்ண வரலாம், இப்ப சும்மா இருங்களேன். அப்ப சரி. ஏய் நம்ம போய் குளிச்சுட்டு வரேன். இந்தாமா இது சாப்பிடு. வேண்டாத சும்மா சாப்பிடுமா. நம்ம சிதம்பரம் திருவிழால இருந்து வாங்கி வந்தது, சாப்பிடுமாண்ணா. என்னைக்கு வந்து இந்த குடும்ப பாரத்தை ஒப்புக்கொள்ள போய் அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. உங்க இந்த மடிய பிடி நிறைய கொடுத்திருக்கேன். நீ இந்த வீட்டுக்கு வந்ததும் மகனை பெற்று கொடுக்கணும். இல்ல போங்க. என்னடி இது போங்கத்த போங்கத்தன்னு இப்ப சித்திர போறக்கணும் நாங்க காத்துட்டு இருக்கோம்.
போச்சு திரை வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அதை பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும். பங்குனி போய்க்கு திரை வந்தா பத்திரிக்கை வந்திடும். அதை பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும். பெத்தவங்க மனசு போலே நிச்சயமா முடிஞ்சிடும். பெத்தவங்க மனசு போலே நிச்சயமா முடிஞ்சிடும். பித்து பிடிச்சாயா மனசும் அப்பவே தெளிஞ்சிடும். பித்து பிடிச்சாயா மனசும் அப்பவே தெளிஞ்சிடும். பங்குனி போய் சித்திரை வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அத பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும். பருவ மரமே நீயே சாட்சி, காதலி இவள் தானே என் காதலி இவள் தானே. கன்னி மரமே நீயே சாட்சி, காதலர் இவர் தானே என் காதலர் இவர் தானே. பருவ மரமே நீயே சாட்சி, காதலி இவள் தானே என் காதலி இவள் தானே. கன்னி மரமே நீயே சாட்சி, காதலர் இவர் தானே என் காதலர் இவர் தானே. கன்னி தமிழன் வாழ்வினை கண்ட காவியம் நீதானே. கன்னி தமிழன் வாழ்வினை கண்ட காவியம் நீதானே, இன்ப காவியம் நீதானே. பங்குனி போய்க்கு திரை வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அத பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரை வந்திடும். பழக பழகவே பாலும் புளிக்கும் பழமொழியை நாம் மறக்கணும். பழக பழகவே பாலும் புளிக்கும் பழமொழியை நாம் மறக்கணும். நீ தாயும் ஆகிட வேணும், நீங்க தந்தையும் ஆகிட வேணும். நீ தாயும் ஆகிட வேணும், நீங்க தந்தையும் ஆகிட வேணும். நல்ல தங்கத்தில போல கிங்கு குட்டிக்கு தாலாட்டு பாட வேணும். பங்குனி போய் திரை வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அத பார்த்த உடனே தான் நமக்கு நித்திரை வந்திடும். அமிர்தலிங்கம், நான் கராரா சொல்லிட்டேன், இப்பவே என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சாவணும். ஏடா இது பொழுது வடிஞ்ச கல்யாணம் புடுறா வெத்தல பாட்டுனானா? ஆமா ஐயா, என் பொண்ணுக்கு மாலை பொருத்த வந்தாச்சு, உடனடியா கல்யாணத்தை முடிக்கணும்னு சோசியர் சொல்றாரு. ஓஹோ, சோசியமும் பாத்துச்சியா? சோசியம் மட்டும்தானா? இன்னும் பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்தாச்சு. இனி என்னால பொறுக்க முடியாது, இப்பவே கல்யாணத்தை முடிச்சாவணும். இல்ல என்கிட்ட வாங்கின 2000 ரூபாயும் கீழே வச்சாவணும். ஊர்ல 1000 கழுத தெரியுது, ஒன்னு புடிச்சு கட்டி வச்சுட்டு போறேன். கொஞ்சம் இந்த கல்யாண விஷயமா உங்க தாப்பநாத்த பூரண சம்மதம் வாங்கிட்டீங்கல்ல, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நான் எது கேட்டேன்னா, நான் உங்களுக்கு சமமான அந்தஸ்தோ பணமோ இல்லாதவன். அதை நினைச்சு திடீர்னு கல்யாணத்தை உங்க அப்பா நிறுத்திட்டாருன்னா? பணம் கிடைக்குது சொல்லுங்க. சரியான இடம், நீங்க அங்கேயே நில்லுங்க. நிக்க சொன்னீங்க. வா மலையானே, உன்னைத்தான் நம்பி இருக்க.
அம்மா கூப்பிடுறேங்க. பாப்பா அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மாப்பிள்ளைய பாத்துருக்கலாமே. ஏங்க சரி இப்பதான் என்னப்பா மாப்பிள்ளைனா மாப்பிள்ளை சங்கமான மாப்பிள்ளை கொஞ்சம் அப்படியே மாப்பிள்ள கொஞ்சம் வெளியில வாங்க. உங்ககிட்ட சொல்லி ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு போய் அதை நடத்தலாம் நினைச்சு வந்தேன். 500? வேண்டா உனக்கு நான் போய்ப்பா. உன் தரத்துக்கு 500 ரூபாய் செலவழிச்சா கல்யாணம் பண்ணணும். ஏதாவது கோயில் குளத்துல வச்சு தாலியை கட்டுவாங்க. 500 500 சரி சரி போ. அறுவடைக்கு வரும்போது 5 பத்தா தர்றேன் போடு. போகும்போது அப்படியே வீட்டுக்குள்ள போய் சுவாத்தையும் தின்னுட்டு போடி. கேக்கணுமா உன் கைப்பட்டதாச்சு ஒரே சித்திப்பு ஒரே காரம் சாதம் போடப்பா. நீ போடட்டுமா? ஏ சாதம் போடப்பான்னா அமர்கலிங்கா வயசுக்கு வஞ்சனை இல்லாம நல்லா சாப்பிடு. அப்பா ஜாக்கெட்டு பாவாடை பாவாடை. நான் எவனுக்கு துரோகம் பண்ணாலும் என் வயசுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். சும்மா தள்ளப்பா நல்லா சாப்பிடு. சாப்பிடுறேன். கழுத இருக்காக இன்னும் ஒரு ஜென்மமா இருக்க போறேன். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். என்ன அமர்ந்தீங்க? வயிறு நிறைய சாப்பிட்டியா? எல்லாம் ஆனந்தமா முடிஞ்சு போச்சுங்க. இந்த மாதிரி வார்த்தைய நான் என்னைக்கு சொல்ல போறனோ? சரி போயிட்டு வா. ஏண்டா அம்பரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்தேன். வீடு பூட்டி இருந்துச்சு. எங்கடா போயிட்ட? ஏப்பா நான் தான் தந்தி கொடுக்கலையே. நீங்க எப்படி வந்தீங்க? ஆமா இவர் பெரிய கவர்னர் வீட்டு பிள்ளை. இவர் தந்தி கொடுத்துறதா அங்கிருந்து நான் புறப்பட்டு வரேன். சுமாரா தரவலை போய் போனேன். புறப்படுற ஊருக்கு. அரே உங்களுக்கு என்ன ஞான திருஷ்டியா? என்ன ஊருக்கு புறப்படணும்னு சொல்லி வாய மூடல அவரு. அதுக்குள்ள நீங்களும் அதே சொல்றீங்க. இவனை நான் தவம் கடந்து பெற்றேன். ஐசியாவது ஈஸியாவது. அதனால எனக்கு இவனுக்கு ஒரே மூளை. கரெக்ட். அப்படி இருக்கும்போதுதான் நான் நினைச்சேன். நீ நினைப்ப. நீ எதுவும் நினைக்க மாட்டேன். சும்மா சரி புறப்படுத்துறது. இவனுமா வர்றான்? வரட்டும்பா. கிராமத்தையே பார்த்ததில்ல. பெரிய அளவுக்கு பிள்ள. ஆமா இவன் பெரிய இடத்துல இருந்தவனாச்ச. சின்ன இவனுக்கு எப்படி பிடிக்கும்? அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன இப்படி வந்து நான் வருவேன்? நான் கொஞ்சம் கூட மேலத்துறான காட்டு மிராண்டித்தனமா இருக்கணுமா இருக்கு. என்னடா இது? தம்பின்னு ஆசையோட வந்தவங்க இப்படிதான் நடந்துக்கிறதா? இதுதான் நீ படிச்சு படிப்பா? தம்பி ஒண்ணு சித்தாலம்மா, என்ன இருந்து இங்கிலீஷ் படிக்க வச்சிருந்தீங்கன்னா படித்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னா அது எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆமாமா இந்த மாதிரி படிப்பெல்லாம் உனக்கு வேண்டாம் தம்பி. அங்க சாமான எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. அவ இப்ப என்ன சொல்லிட்டான் திருப்பி இப்படி எரிஞ்சு விழுகிற? என்னது இது? பேப்பாரம். பேப்பாரம்னா அதாவது எல்லாரும் நடந்து போற பாதை. இது இங்கிலீஷ் பேரப்பா, உனக்கு புரியாது. இப்ப தான் வருணி. தம்பி என்னடா இந்த கருப்பு பொட்டி? போட்டோ பெட்டிய பாரு. மனம் பிடிக்கிற பொட்டி. எங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துல இருந்து ஒரு போட்டோ பிடிக்கணும் பிடிக்கணும் நீ ஏங்கி ஏங்கிக்கிட்டு இருந்த. நல்ல வேலை பொட்டிய கொண்டு வந்துட்டேன். ஏ ஐயா கேக்குறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ பிடிதான். என்ன பாக்குறதா? ரெண்டு பேரும் என்ன பாருங்க, என்ன பாரு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டு இருக்கீங்க? என்னப்பா இது? துப்பாக்கியா வச்சிருக்கேன் கையில. அப்படியே கிராமத்துல ஜாக்கிரதையா பார்த்து கூட்டிட்டு போ.
ஊரு கூட தண்ணியா கிடக்குது. இது பார்த்து ஆழம் தெரியாம கால விட்டுற போகுது. நான் நீச்சல் தெரியப்பா சமாளிச்சிருக்கேன் நானு. I love you. What's up, Papa? பக்கத்திலே இருப்பே நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் பக்கத்திலே இருப்பே நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் வெக்கத்தில முழிப்பே நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன் நீ வெக்கத்தில முழிப்பே நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன் பக்கத்திலே இருப்பே நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் செக்காச்ச வந்திருக்கும் சிங்கார கன்னத்திலே செக்காச்ச வந்திருக்கும் சிங்கார கன்னத்திலே செல்லமா கிள்ளிடுவேன் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் நான் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் பக்குவம் தவறாத பருவ கண்ட மீன் போலே பக்குவம் தவறாத பருவ கண்ட மீன் போலே பழிச்சுன்னு துள்ளிடுவேன் பாஞ்சு மனசை அள்ளிடுவேன் பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் காவேரி ஓரத்திலே கால் பதுங்கும் ஈரத்திலே காவேரி ஓரத்திலே கால் பதுங்கும் ஈரத்திலே காலையிலே நான் நடப்பேன் கலப்பை கொண்டுகிட்டு கட்டழகி நீ வருவே விதைய கொண்டுகிட்டு நெல்லு விதைய கொண்டுகிட்டு பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன்
வாய்க்கா வெட்டின களைப்பில நான் வந்து குந்துவே வரப்பிலே வாய்க்கா வெட்டின களைப்பில நான் வந்து குந்துவே வரப்பிலே புது மஞ்சள் நிறத்திலே கொஞ்சம் முகத்திலே நெஞ்சி பறித்திடும் மஞ்சி கொடி நீ புது மஞ்சள் நிறத்திலே கொஞ்சம் முகத்திலே நெஞ்சி பறித்திடும் வஞ்சி கொடி நீ கஞ்சி கொண்டு வருவே இன்பங்கலயத்திலே தருவே கஞ்சி கொண்டு வருவே இன்பங்கலயத்திலே தருவே பக்கத்திலே இருப்பே நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் அப்புறம் ஒரு வீர மகனை செத்துடுவே பாருங்க நீ காலாட்ட தெரியாமே தவிச்சிடுவே நான் சந்தானத்தான் தாளம் போட்டு பாடுவேன் எங்கே பாடுங்க ஆராரோ அரிரரோ ஆராரோ அரிரரோ அம்மா அப்பா சொன்னதை கேளு அறிவு வந்ததும் சிந்திச்சு பாரு அம்மா அப்பா சொன்னதை கேளு அறிவு வந்ததும் சிந்திச்சு பாரு அலட்சியமா இருந்திடாத சின்ன தம்பி அதிக வேலை காத்திருக்குது உன்ன நம்பி நாட்டில் அதிக வேலை காத்திருக்குது உன்ன நம்பி நாட்டில் அதிக வேலை காத்திருக்குது உன்ன நம்பி அப்புறம் நீ பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன் நீ வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன் பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் உன் இஷ்டப்படிய சிதம்பரத்துக்கு பொண்ண பார்த்தாச்சு இந்த 20 வருஷத்துல சிதம்பரத்தை பத்தி நீங்க சொன்ன நல்ல வார்த்தை இது ஒண்ணுதாங்க பொண்ணு எப்படி இருக்குது கேக்காதே கும்பகோணம் கொழுந்து வெத்தல மாதிரி ஆமா ராகு காலத்து முன்னாலே நிச்சயம் பண்ணிக்கோ கொஞ்சம் இருங்க என்னடா பாட்டை முழக்கிற ஒண்ணு இல்லப்பா நீ ஊரே சுத்துற என்னால வெளியே தலை காட்ட முடியும் ஆமாப்பா நீ ஒரே அடியா கொடுத்தது நான் வெளியே போயாட்டுனா ஊர் பசங்கள அத்தனை பேரும் என்ன பார்த்து சிதம்பரத்துக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் கேட்டு இந்த குடிச்சுட்டே வாங்க என்ன கூட பாப்பா ஒவ்வொருத்தரும் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் கேக்குறாங்க அப்படியா அதுக்காகத்தான் பொண்ணு பாக்குறதுக்காக நாங்க வெளியே புறப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் கல்யாணத்துக்கு வாக்கு வெத்தலை மட்டும் வச்சு சொன்னா போதாதுப்பா பத்திரிக்கை அடிக்கணும் ஏண்டா அப்பா அன்னைக்கு ராத்திரியில என்ன இதெல்லாம் ஏகிட்ட சொல்லிட்டு ஐயோ அது இல்லப்பா அது அன்னைக்கு ராத்திரியில வான வெடிக்க விடணும்ப்பா பத்தாத போதா மறுநாள் பகல் உண்டு அப்பதான் இந்த ஊருக்கார பத்தக்க நம்ம மதிப்பாங்க அப்பா சரி கல்யாணம் சொன்ன உடனே உன் பையனுக்கு காலு தரையில் நிக்கலடி அப்பா கல்யாணத்தன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று போட்டோ பிடிச்சிக்கிறதா பேசிட்டு இருக்கோம் பேசிட்டீங்களா ஆமா கன்னிசாமி பொண்ணா நீ எங்கடா பாட்ட கன்னிசாமி பொண்ணா ஆமா கன்னிசாமி அவன் பொண்ணை தானே உனக்கு பேசிக்கிட்டோம் அந்த பொண்ணு குருட்டு பொண்ணாச்சப்பா அதுக்காக தாண்டா பொண்ணையும் கொடுத்து 1000 ரூபாயும் கொடுக்கறேன்னு சொன்னா அந்த பணத்துல தான் உன்ன வானவேடிக்கு போட சொன்னேன் 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டப்பா என்னுடைய வாழ்க்கையை பலியிட போறீங்க அப்பா உங்களுக்கு எத்தனை 1000 வேணாலும் நான் சம்பாதிச்சு கொடுப்பேன்ப்பா பொண்ணை பார்க்க நீ புறப்பட்டுட்டம்மா ஆனா அந்த பொண்ணால ஒன்ன பார்க்க முடியாதுமா முத முதல்ல இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க போற ஒரு பொண்ணு குருட்டு பொண்ணாவம்மா இருக்கணும் கோலம் போட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சு இந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ண வேண்டிய ஒரு பொண்ணு குருடியாவம்மா இருக்கணும் அப்பா நீங்களே நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கப்பா வயசான காலத்துல எங்க அம்மாவுக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு குருட்டு பொண்ணாவாப்பா இருக்கணும் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை வர்ற இந்த நல்ல நாளை பத்தி நான் என்னென்ன கனவெல்லாம் கண்டிருப்பேன்ப்பா என் எண்ணத்துல மண்ணை போட்டாதீங்கப்பா மண்ணை போட்டாதீங்கப்பா உன கண்ட பொண்ணை தன்னை முடி பண்ணிருக்கிறேன் இந்த அமர்தலிங்கம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஆமா அப்பா நான் செண்பகத்துக்கு கொடுத்த வாக்கு அட பாவி செண்பகத்தை உன் தம்பிக்கலடா முடி பண்ணிருக்கேன் தம்பிக்கா ஆமா செண்பக வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மருமகளே மருமகளே கூப்பிடுவீங்களே
அப்பதான் எனக்கு நினைச்சிட்டு இருந்தேன். நீ எப்படி நடக்கி மூத்தம் இருக்கும் போது தம்பிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவீங்க, நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்ல, மறந்துடு. மறக்க கூடாத மறந்துருன்னு சொல்றீங்களேப்பா. என்னையே நம்பி இருக்கிற செண்பகத்துக்கு நான் எப்படிப்பா துரோகம் செய்வேன்? அதிகமா பேசுறேன். நீ அந்த குருட்டு பொண்ண தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும். முடியாது. முடியாதா? நிச்சயமா முடியாது. பாத்தியாடி, இதுக்காகத்தானே உன வளர்த்தோம். பெத்தா வளர்க்க வேண்டியது கடமை. பா கடமை. யாரா பெத்தவங்க? சும்மா இனிமே இருக்கா பூச்சி முடிக்கிட்டு இருக்கணும். நீ சுமாரம்மா, அவர் சொல்லட்டும். இதுவரைக்கும் சொல்லாத புதுசா என்னதான் திருட போறாரு? புதுசா தாண்டா சொல்ல போறேன். அனாதை பையன். நான் ஏன் அனாதை ஆகுறேன்? பெத்தவங்க மன மாதிரி இருக்கும்போது நாங்க ஒண்ணு பெத்தம் இல்ல அவட்டுக்கு வாங்க பிள்ளை. அதை விட கேவலமடா, நீ குப்பை மேட்டில் கிடந்த பையன். என்னடா அப்பா, கேட்பார் இல்லாம கிடந்த ஒண்ணு போனா போகுதுன்னு புண்ணியத்துக்கு எடுத்து வளர்த்தா நீ என்கிட்ட எழுத்து பேசுற? அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? அப்பா, அம்மா, அம்மா, என்னம்மா சும்மா நிக்கிற? நீ சொல்லம்மா, நான் உன் மகன் இல்லையம்மா, அனாதையம்மா, சொல்லுமா. அவையா சொல்றது? நீ அனாத பையன். அப்படி சொல்லாதீங்கப்பா, ஆயிரம் மாட்டு சொல்லு. ஐயோ, அந்த பொல்லாத வார்த்தையை இன்னும் ஒரு தடவை சொன்னா கூட என்னால தாங்க முடியாதப்பா, தாங்க முடியாது. குப்பை மேட்டில் கிடந்த என்ன எடுத்து வளர்த்த ஆளாக்கிய உங்களுக்காக நான் எந்த தியாகம் செய்ய தயாரா இருக்கேன்ப்பா. இந்த உடம்பு உயிர் உங்களுடையதப்பா. ஆனா என்ன வளர்த்த மகன் மட்டும் சொல்லாதீங்கப்பா, சொல்லாதீங்கப்பா. என்ன கால ஒடிச்சிருங்கப்பா, கண்ணை குருடாக்கிருங்கப்பா. என்ன என்ன வேணும்னாலும் செய்யுங்கப்பா, ஆனா வளர்த்த மகன் மட்டும் சொல்லாதீங்கப்பா, சொல்லாதீங்கப்பா. நான் தெரியாம எடுத்து பேசுறப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனிமே உங்க வார்த்தையை மீறி நான் நடக்கவே மாட்டேன்ப்பா, நடக்கவே மாட்டேன். அந்த செண்பகத்தை நான் அடியோட மறந்துடுறப்பா. நீங்க சொன்ன அந்த குருட்டு பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என்ன வளர்த்த மகன் மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. அம்மா, அம்மா, அப்பா என்று சொன்னமா, நான் வளர்த்த மகனா? அம்மா, அம்மா, யாரோ பெத்த என்ன தன் பிள்ளை போல பாராட்டி தீராட்டி ஆளாக்கி விட்ட என் அன்பு செய்தமே, ஒரே ஒரு தடவை உன் வாயால என்ன மகனேன்னு சொல்லம்மா, மகனேன்னு சொல்ல மாட்டியா அம்மா? அம்மா, தங்கமே தங்கம், யாரு அந்த மாப்பிள்ள சிங்கம்? தங்கமே தங்கம், யாரு அந்த மாப்பிள்ள சிங்கம்? ஆத்தங்கரையில அந்தி பொழுதுல நேத்து உனக்காக காத்து இருந்தது. தங்கமே தங்கம், யாரு அந்த மாப்பிள்ள சிங்கம்? Thank you.
எனக்கு தெரியாட்டில உன்ன கேக்கணும். கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிர், பொண்ணு மனசு தெரிஞ்சு நடந்துக்கங்கன்னு உங்ககிட்ட சொல்ல என் தாய் இருக்காளா? என்ன பாடுபட்டிருக்க தெரியுமா? அப்படிப்பட்ட நீங்களே இப்ப என்ன உயிரோட கொல்றீங்களே? ஒரு பெண்ணுக்கு கண் இருந்து கணவன் தானே இப்ப முக்கியம். உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்ச என்ன சிதம்பரத்தானுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. கேட்டியா? கேட்டியா? இப்படி என்னைக்காவது வரும்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே கல்யாணத்தை முடியும்னு தலைவலையை அடிச்சிருக்கேன். மாமா. ஏமா? மாமா, அன்னைக்கு மருமகன்னு வாய் நிறைய கூப்பிட்டீங்களே, உங்க மூத்த மருமகளாக நான் இருக்க கூடாதா? மாமா, உங்க பெரிய மகனுக்கு வரப்போறவர் குருடியாத்தான் இருக்கணும்னு நீங்க முடிவு செய்திருந்தா என் கண்களை குத்தி குருடியாக்கி அவருக்கே என்ன கல்யாணம் செய்து கொடுத்துருங்க. மாமா, எங்களை பிரிக்காதீங்க, எங்களை பிரிக்காதீங்க. மாமா, இப்ப பாத்தியா ஐயா? பாத்தியா என்ன அவன் சொல்லி கொடுத்த பாடம்? என் புள்ள மனசை எவ்வளவு தூரம் கெடுத்திருக்கான் அந்த பாதி பய குமாரப்பா. தண்ணி பொண்ணுகளை கண்கணக்கு கண்பகம், நீ சிதம்பரத்தை தானே கட்டிக்கணும், மகாராஜா கட்டிக்க. என்னையா நீயும் சேர்ந்துக்கிட்டு போய் பேசுற? குமாரப்பா, நீ அழாதமா, நீ போய் வீட்டு வேலை சொல்லி பாவி. உனக்கு விஷயம் தெரியாதப்பா. கண்பகத்துக்கு அம்பலத்துக்கும் தான் கல்யாணம், நீ அதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணிக்க. அதாவது பொண்ணு மனசு அவ்வளவு தூரம் கெடுத்திருக்கா இந்த அயோக்கிய பைய? இருக்கட்டும் இருக்கட்டும், பேசிக்கிறேன். சொல்றத நீங்க நம்புறீங்களாப்பா? ஏண்டா நம்ப மாட்டேன். நீ இவ்வளவு தூரம் செஞ்சவன் இன்னும் என்னென்ன செய்ய மாட்டாது? டேய், உடத கடறா, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கப்படாது. அடடா வழி. என்னப்பா சொல்றீங்க? டேய், நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுமடா. கண்பகத்தை கடத்திக்கிட்டு போறதுக்காக திட்டம் போட்டிருக்கிறேன். அந்த கீழ்த்தரமான புத்தி எனக்கு வராதப்பா. பின்ன இருக்கிற சொத்துல பங்கு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, நான் நினைக்க முடியாதெல்லாம் சொல்றீங்களேப்பா. அடுவாய் பயலே, உன்னை வளர்க்கறதுக்கு இதுவரையும் 20,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அந்த பணத்துக்கு இரவ மாட்டை வாங்கிவிட்டா இது கூட 50,000 60,000 நான் சம்பாதி பண்ணிருக்கேன். சொல்றத கேள்றா, நீ நல்ல ரோசக்கார செயலா இருந்தா எந்த வகையிலாவது சம்பாத்தியம் பண்ணி அந்த 20,000 ரூபாய் கிழவை கொடுத்துறேன்ப்பா. நான் எப்படியாவது கொடுத்துறேன்ப்பா. ஆனா அதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியில போகணுமாப்பா? போகத்தாண்டா செய்யணும். இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா என் பையன் கல்யாணமும் நடக்காது. இந்த வீட்டை நீ தலைகீழா தூக்கி கலத்திருவேன். அதுக்காக நீ போட வழிய. என்ன இது? அம்மா, அம்மா ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அநாத குழந்தைங்க இல்லத்தை நடத்தி வர்றீங்களே, உங்களுக்கு எங்க நந்திய வேற எப்படி தெரிவிக்கிறது? பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்தோம், நீங்க வரமாட்டேன்னுட்டீங்க. அதுக்காக வீட்டுக்கே வந்து பழி வாங்கிட்டீங்களா? அப்படி இல்லைங்க, நல்ல காரியத்தை பாராட்டினாதான் உலகத்துல நாது நல்லது வளரும். ரொம்ப சந்தோஷம். வர்றேங்க. வணக்கங்க. வாங்க ரங்கநாதம், உட்காருங்க. ஏங்க, இந்த அநாத இல்லத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு குடுக்கற பணத்தை
பேங்க்ல போட்டு வச்சான், அதுல வர்ற வட்டியை வச்சு மாசிக்கு நாலு பங்களா வாங்கலாங்களே. அநாத குழந்தைகளுக்கு செலவு பண்ற பணம் ஆண்டவனுடைய பேங்க்ல போடுற மூலதனம். ரங்கநாதன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், என்னுடைய ஒரே மகனை உயிரோடு பறிகொடுத்த எனக்கு இந்த அநாத குழந்தைகள் தானே ஆறுதலா இருக்கு. என்ன, மகனை பறிகொடுத்துட்டீங்களா? ஆமா ரங்கநாதன், 20 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. இருமல் நோயினால் அவஸ்தப்பட்டுகிட்டு இருந்தனா என்னுடைய 6 மாசத்து குழந்தை ஒரு சிநேகிட்ட ஒப்படைச்சிட்டு ஆஸ்பத்திரி. என்னுடைய நோய் குணமானதும் திரும்ப கிராமத்துக்கு ஓடி வந்தேன். அங்க இருந்தவங்க எல்லாம் என் சிநேகிதன் குடும்பத்தோடு சிங்கப்பூர் போயிட்டதாக சொன்னாங்க. ஐயோ, எப்படியோ கஷ்டப்பட்டு நானும் சிங்கப்பூர் போய் சேர்ந்தேன். அங்க போய் என் செல்வத்தை தேடாத இடமெல்லாம் தேடினேன். பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் எல்லாம் போய் பார்த்தேன். அதுல ஒரு குழந்தை என்னுடைய ராஜாவா இருக்க மாட்டானான்னு நினைச்சு எங்குவேன். இதுக்கிடையில என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு அது அப்படியே வளர்ந்தது. நான் தேடாமலேயே செல்வம் என்ன தேடி வந்தது. நான் தேடின செல்வம் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. பழையபடி தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தேன். அவனை தேடாத இடம் பாக்கி இல்லை. இங்க இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன். கவலைப்படாதீங்க, பெரும்பன் தலகாக்கும், சீக்கிரம் உங்க பையன் கிடைச்சிருவான். அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்த விஷயம் ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு தவணை இன்னைக்கு கூட முடியுது. உங்க மேனேஜர் கிட்ட இருந்து தபால் வந்தது. ஆனா இப்போ நான் என் மக கல்யாண ஏற்பாட்டுல இருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள பெரிய இடத்து பையன், அது முடிஞ்சதுன்னா உங்க கடனை சுலபமா திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கு என்ன சௌகரியம் போல கொடுங்க. அதுல இன்னொரு விஷயம் இல்லைங்க. என்ன, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அதுக்கெல்லாம் வாங்கிட்டு போங்களே. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் வரட்டுங்களா? நல்ல, இவன் எங்க வந்தா? அது வந்தது அபாயம். இருக்குது உபாயம், எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். கம் ஆன். என்ன மாப்பிள்ள, மாநகரத்துல பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி நீங்க எங்க வந்திருக்கீங்க? நானும் அதைத்தான் கேட்க நினைச்சேன். நம்ம நிலமெல்லாம் இங்கதான் இருக்கு, அதை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உலகத்துல எங்கதான் இல்ல நிலம் இருக்கு? இருக்கு, வாங்க வாங்க, நீங்க உள்ள வாங்க. கணக்கு ஹலோ ஹலோ, நீங்க எப்படி வந்தீங்க? நேரதான் வந்தோம். இப்படியேதான் குடிச்சிட்டு போட்டுங்க. இந்த பட்டிக்காட்டுல நான் 2 நாளா படுற அவஸ்தை இருக்கேன். எங்க நிம்மி கூட அப்படித்தான். நானும் என்னமோ அப்பா, எனக்கு இங்கதான் நிம்மதியா இருக்கு. என்ன அவர்கள் பாத்துட்டு முழிக்கிறியா? இவர்தான் நம்ம மாப்பிள. கல்யாணம் ஆச்சுங்களா? அந்த மாதிரி தான், எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க அப்பா அம்மா சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே கல்யாணம். சிங்கப்பூர் அப்பா, சிங்கப்பூர். மாப்பிள, இவன் நம்ம பண்டக்காரன் அமிர்தலிங்கம், ரொம்ப நாணயத்தன், நம்பிக்கையானவன். ஏன் மாப்பிள, உங்க நிலத்தை யார் பாத்துக்கிறாங்க? அது பாவி, இது நாள் வரைக்கும் சொல்லவே இல்லையா? நீ மாப்பிளைக்கு காப்பி நான் கொடுக்கறேன். இம்மாதிரி தரம் தெரியுதா உனக்கு? யாருக்கு யாரு கொடுக்கறது? என்ன சமாச்சாரம்? நான் எடுத்துக்கிறேன். நான் குடிச்சுக்கிறேன். சாப்பாட்டு விஷயத்த மறந்தே போயிட்டேன்னு அமிர்தலிங்கா. ஐயா, இங்க பாப்பா வலிய விட, அந்த பக்கம் வா. அமிர்தலிங்கம் ஐயா, மாப்பிள எப்படி? மாப்பிள முகத்துல ராஜகளம் வடியுதுங்க. பொருத்தமான ஜோடி. மாப்பிள அந்தத்து தெரியாமலாம் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க.
பணத்தோட தாண்டா பணம் சேரும். சரி அமிர்தலிங்கம் ஐயா போய் மாப்பிளைக்கு பசு காய்கறி பசு நெய் இதெல்லாம் வாங்கிட்டு ஓடியா. அமிர்தலிங்கம் அமிர்தலிங்கம் மாப்பிளையோட நிலம் இருக்க. ஆமாங்க அது எப்படி நல்லா விளையுமா? அடேங்கப்பா தங்கம் போட்டா வைரமாக விளையும். அப்ப நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நகை அதுல இருந்தே எடுத்துக்கலாம். வித்தா வாங்கலாமுங்க. ஐயா கோச்சுக்கப்படாது, இந்த கல்யாணத்துக்குங்க எங்களுக்கு ஜருக வேஷ்டியும் ஜருக புடவையும் வாங்கி கொடுக்கணும். என்னடி இது சம்பந்தி மாதிரியே நீ நிபந்தனை போடுற? என்னங்க எவ்வளவு காலமா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க, ஆசை இருக்காதுங்க? இருக்க இருக்கும். ஏழுமலையான் புண்ணியத்துல கல்யாணம் நடக்கட்டும் பாப்போம். கைவிட மாட்டான் கடக்கதா பேச. சரி போயிட்டு வா. உத்தரவு. என்ன காட்சி காட்சி கண்காட்சியே. மக முதலாளி பக்கத்துல அதுலும் சோபாவுக்கு மேல அதுலும் காலு மேல காலு போட்டு என்ன ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கிற. ஐயா 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 என்னடி ஆனந்தமா இருக்க வேண்டிய நேரத்தை அழுகிட்டு இருக்க? ஆனந்தமா இது பெரிய ஆபத்தான வழியில போய்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி பெத்த மகனுக்கு வந்த வாழ்வை பார்த்து வயிற்றுச்சல் படுற? நீ உருப்பிடுவியா? நீ உருப்பிடுவியா? பிள்ளை தப்பான வழியில போனாலும் அதை திருப்ப வேண்டியது தாப்பனாருடைய கடமை. ஆனா அவரை தப்பான வழியில நீங்களே நடத்துறீங்க. எதடி தப்பான வழி? யாரடி அவங்க மோசம் பண்ணா? இப்ப நீங்க செய்யற காரியத்துக்கு வேற என்ன பேரும்? புத்திசாலித்தனம்னு பேரடி, புத்திசாலித்தனம்னு பேரு. வாடா நாந்தத்த மகனே வா. இதெல்லாம் ஒரே வேறு யாருக்கு? இருக்கட்டும். ஆமா எடுத்த காரியத்தை முடிக்காம ஏண்டா இங்க வந்த? அப்பா ஒரு முக்கியமான சமாச்சாரம் எல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஊருக்கு பாரு மகா புறாமக்காரப்பாய ஊரு, எவனாவது உண்மை சொல்லி துளைக்க போறான். அதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவனையும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு மெட்ராஸ் ஓடி போயிடு. அம்மா நான் காப்பாற்றணும். அடுத்த தடவை நான் பட்டணம் வரும்போது அந்த ரங்கநாதன் என்ன வாடா அமிர்தலிங்கம் கூப்பிடப்படாது. இல்லன்னா அங்க சம்பந்தின் என்னடி நல்ல காரியத்துக்கு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். சம்பந்தி நிச்சயதார்த்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. ஏதாவது இருந்தா தானே பேச? இந்த பாரு ஒத்த வரியில நான் சொல்றேன். என் பையனுக்கு உன் பொண்ணை பிடிக்கல, ஆகினால வேற மாப்பிள்ள பாத்துக்கணும். அமிர்தலிங்க என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாது, சுட்டு பொசிக்கிடுவேன் பொசிக்கிடுவேன். ஆமா முதல்ல என்கிட்ட வாங்கின பாரு 2000 ரூபாய் என்ன கீழே வைப்பு. கீழே வைக்க உன்னை என்னத்தையம்மா சொல்ல போறேன், எனக்கு ஒண்ணுமே புலப்படலையே. என்னை மோசம் பண்ணிட்டு போயிட்டானே. யார் மாமா? சிதம்பரத்துக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒப்பந்திட்ட நான் சொன்னேன். நீயும் பக்கத்துல தானே இருந்த? ஆமா. இப்ப என்ன நடந்தது? என் பையனை பார்த்து அப்ப என்ன சொன்னானோ என்ன செஞ்சானோ என்ன பயமுறுத்தினானோ அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். பாரம்மா கடிதாச பட்டணத்துக்கு போறேன், உடனே செண்பத்தை அனுப்பிச்சு வைக்கா போனா சமுத்திரத்தில் விட்டு செத்து போயிருவன்னு எழுதி வச்சிருக்காமா. ஐயோ கத்த வயறு பத்தி எரியுது. ஐயோ அத்தா அழக்கூட நேரம் இல்லம்மா. இந்த பாரு எங்க போயிருப்பாரு? இந்த பணம், இந்த விலாசம். அப்பா கிட்ட சொல்லியம்மா. என்னமா பைத்தியகாரத்தனமே சொல்றீ? அவங்கிட்ட சொன்னா அவன் விடுவானா? நீ உடனே போகாத போனா வண்டி தவறிடும். வண்டி தவறியாச்சுன்னா அவன் தவறிடுமா? அப்படி அவன் தவறியாச்சுன்னா நானும் தவறிடுவேன். போடுமா செண்பகம் இப்படி மோசம் பண்ணிருக்கிய? நேரத்தை நிறுத்தையா? நிறுத்த நிறுத்த ஊதாவே இல்ல உட்காருங்க. ஐயா உங்க கைராசி நிச்சயார்த்தம் நடக்கிற மாதிரி சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கணும். நல்லா நடக்குது. என்ன சம்மந்தி காணும்? சம்மந்தி அது என்ன? அது இங்க வாயா? என்ன சம்மந்தி நடக்கக்கூடாத விஷயம் நடந்து போச்சு. அதெல்லாம் ஒண்ணுமில்லை.
என்னம்மா சொல்ற நீ? ஆமாங்க, எங்க அப்பா என்ன பாத்துட்டா எனக்கு பிடிக்காத மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு. அதுக்காகத்தான் என்னம்மா வீடுன்றா நல்லது கெட்டது நானும் தான் இருக்கும். ஏதோ ஒண்ணு பிடிக்கலங்கிறதுக்காக பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறதுன்னு ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சமூகத்துல ஒழுங்கு கட்டுப்பாடு ஒண்ணுமே இருக்க முடியாதம்மா. உன்னை போல பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான்மா தெய்வங்க, வெளியே வந்துட்டா வெறும் கல்லுதான். என்னம்மா எங்க போற? எங்க அத்தான தேடி கண்டுபிடிச்சு அவரை தான் நான் கட்டிக்குவேன். இல்லன்னா? இல்லன்னா தற்கொலை பண்ணிக்கிறாக்கும். ஐயோ ஐயோ, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போவதோ தெரியல. சரி சரி, ஒத்தார நான் தேடி கண்டுபிடிக்க சொல்றேன், நீ எங்கேயும் போவாத, இங்கதான் இரு. முத்தம்மா என்னங்க இந்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. சரிங்க. ஆமா, உன் பேர் என்ன? சண்பகம். மொத்தம் பேரு? சிதம்பரம். அம்மா ஒரு நாள் காப்பம் கொடுங்க. அம்மா இல்லப்பா, எல்லாம் வித்து போச்சு. தம்பி இங்க வாப்பா. தம்பி இப்படி உட்காரப்பா, இந்த வர்றேன். இந்தாப்பா தம்பி இந்த கஞ்சியை குடி. வேண்டாமா, எனக்கு ஒண்ணும் பசி இல்ல. உமா சாப்பிடப்பா, இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இந்தா
பாப்பா பாலு அம்மா இது 4 ரூபாய் வியாபாரம் இதா சாயத்தை பத்துக்குது முதல்ல கஞ்சி இருக்கா சரி வா உள்ள போ அண்ணே சென்னையில் உட்கார்ந்து இருக்கிற தம்பி பசியினால மயக்கம் போட்டு விழுந்துரும் போல இருந்துச்சு அதனால உனக்கு வச்சிருந்த கஞ்சிய அவனுக்கு கொடுத்துட்டேன்ப்பா நல்ல காரியம் செஞ்சீங்கம்மா பசின்னு வரவங்க ஆதரிச்சா நமக்கு ஒரு குறையும் வராது இந்தப்பா ஹோட்டல்ல போய் ஏதாவது சாப்பிட்டு வாடா கண்ணு அட போமா இந்த பணத்துக்கு அரிசி வாங்கினா 2 வேளை போயிட்டு போகும் எனக்கு நீராகாரமே போதும் அம்மா என்னப்பா தண்ணி வேணுமா இல்லம்மா உங்க பிள்ளைக்கு வச்சிருந்த கஞ்சி எடுத்து எனக்கு கொடுத்தீங்களாம்மா ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளருமாப்பா நான் உங்களுக்கு எப்படிமா நன்றி செலுத்த போறேன் நன்றி எதிர்பார்த்து செய்யறதில்லப்பா உதவி அண்ணா நீங்க யாரு உங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா உலகத்துல அப்பா அம்மா இல்லாத ஜீவனே கிடையாதப்பா ஆனா எனக்கு தான் அவங்க யாரு எங்க இருக்காங்க இவ்வளவு கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல அந்த சோக கதையை நான் எப்படியம்மா சொல்ல போறேன் 20 வருஷமா நான் யாரை என்னுடைய தாய் தந்தே நினைச்சிட்டு வந்தனோ அவங்க என்னுடைய பெற்றோர் இல்லையா நான் வளர்ப்பு மகனா குப்பை மேட்ல கிடந்தவனா எங்க அப்பா அம்மா யாரு எங்க இருக்காங்க எதுக்காக என்ன குப்பை மேட்ல போட்டு போனாங்க அதெல்லாம் நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சு போகும் போல் இருக்கம்மா என் நெஞ்சே வெடிச்சு போகும் போல் இருக்கு அழாதப்பா அழாதே செண்பகம்னு ஒரு பொண்ணு எனக்கு அவளுக்கு நான் நினைச்சிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு நாள் என் தம்பிக்கு அவளை முடிவு செய்திருக்கிறதாக சொன்னாங்க கல்யாணம் நடக்கும்போது நான் ஊர்லயே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன விரட்டிட்டாங்க அது மட்டும் இல்லம்மா என்ன வளர்க்கறதுக்காக அவர் செலவு பண்ண 20,000 ரூபாய் உடனே கொடுன்னு சொன்னாரு எப்படியாவது திருப்பி கொடுத்துறதாக சபதம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்மா உன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கு அந்த செண்பகத்துக்கு இஷ்டம் தானா இல்லம்மா நிச்சயமா இல்ல ஆனா கட்டாயா கல்யாணம் பண்ணிருப்பாங்க இந்நேரம் என் செண்பகத்துக்கு கல்யாணம் நடந்திருக்குமாம்மா கல்யாணம் நடந்திருக்கு எது நடந்தாலும் அதை சகிக்கிற சக்தி வேணுமப்பா விட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே கெட்டு போனதில்ல தம்பி மனசை தளர விடாதப்பா சரி அம்மா நீங்க சம்மதிச்சா தம்பி செய்யற வியாபாரத்தை நான் செய்யறேம்மா அவனுக்கு படிக்க வேண்டிய வயசம்மா படிக்கட்டும் ஆமா அம்மா சரி தம்பி இருங்க வர்றேன் படிக்க வைக்க போறேன் ஆமா ஒழுங்கா படிக்கல படிக்கலன்னா அடிப்பேன் படிக்கிறதுக்கு ஒரு அண்ணா கிடைச்சிட்டாவே ஆமா இதெல்லாம் நீ எங்க வித்த வாங்குறவங்க கிட்ட பரவாயில்லையே வித்தாலே இருக்க நீ புத்திசாலியா மட்டும் இருந்தா பழைக்க முடியாது ஆமத்திய பாலின்னு சொல்லு ஆமா இது எப்படி வைப்ப பாட்டு பாடி வைப்ப பாட்டா எங்க பாடு சோப்பு சீப்பு கண்ணாடி சோப்பு சீப்பு கண்ணாடி வந்துமா சோப்பு சீப்பு கண்ணாடி நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு சாறுபடம் போட்டிருக்கு பின்னாடி இது சிறந்த பெல்ஜியம் கண்ணாடி தம்பி காத்துக்க பின்னாடி சினிமா சாறுபடம் போட்டிருக்கு பின்னாடி இது சிறந்த பெல்ஜியம் கண்ணாடி நீ சிரிச்சா சிரிக்கும் அழுதாழுவோம் சிரிச்சா சிரிக்கும் அழுதாழுவோம் சிந்திச்சு பாரு இதன் முன்னாடி நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு அறிஞர் கலைஞர்கள் அருமை கவிஞர்கள் அறிவை உலகில் தரும் பேனா அறிஞர் கலைஞர்கள் அருமை கவிஞர்கள் அறிவை உலகில் தரும் பேனா நல்ல இருதயம் இல்லாத மனிதருக்கு இது ஈட்டி முனையாகும் சொல்ல போனா நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு
கெட்டத பார்க்காத கேட்காத பேசாத கேடுகட்டு போகாத மனக்குரங்கே. கெட்டத பார்க்காத கேட்காத பேசாத கேடுகட்டு போகாத மனக்குரங்கே. அது கட்டுப்பாடு கண்ணியம் கடமையை கொள்ளுமென்னு வெட்ட வெளிச்சமா சொல்லுது இங்கே. உண்மை வெட்ட வெளிச்சமா சொல்லுது இங்கே. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு, நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு. இதோ பாரு தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மே, பக்கம் சாகிறது இதனுடைய தன்மை. இதோ பாரு தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மே, இழுத்த பக்கம் சாகிறது இதனுடைய தன்மை. இதை போல சில மனிதர் இருக்கிறதும் மே, இதை போல சில மனிதர் இருக்கிறதும் மே. எண்ணி பார்த்தா அதுகளெல்லாம் நடமாடும் பொம்மே. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு, நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு, ரொம்ப நல்ல சரக்கு. என்னங்க அடாடா, என்ன இது? ஆடுபுற கிளி பட்டணத்துல பறக்குது. நொந்து போய் வந்திருக்கு. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. எவரே? ஓஹோ, அவரா? இருக்காரு, பைத்தியக்கார ஆசத்தில் இருக்காரு. ஏமா ஆளுவர அழகிராணி, என்ன அப்படியே தகச்சு போய் நின்றுட்ட? அன்னைக்கு ஏத்த இறக்கிறப்ப எக்கச்சக்கமா பேசினியே, இப்போ எங்கே அந்த திமிரு? எங்கே அந்த குடும்பத்தனம்? அவர் இல்லையம்மா. இல்லம்மா, மாமா போலாம். என்னப்பா இத போட்டு போயிட்டீங்களா? ஓ ஆமாப்பா, கொண்ட அத்தா. ஆமாங்க, இவர் தான் எங்க அத்தா. இவர் தேடி எடுத்து வந்து. அப்படியா? அதனாலம்மா, சீக்கிரம் மயக்கம் தெரிஞ்சிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ பாத்துக்க, கவலைப்படாத, அசைக்க வந்து. உங்க செந்தரம். தவறு செந்தரம், நீ இங்க வந்ததே தவறு. நான் வேற எங்க தங்குவேன்? இது முறையில்லாத கேள்வி செந்தரம். உனக்கு எனக்கு இருந்த சொந்தம் என்னைக்கும் அறுந்து போச்சு. செண்பகம், உன் மேல இருக்கிற அன்பனால நான் சொல்றேன், உனக்கு எந்தவித கலங்க வர்றதும் என்னால சகிக்க முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன மறந்துடு, இந்த இடத்த விட்டு உடனே போயிடு. என்ன பாது, உங்க குடும்ப சண்டை அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயா வாமா பேசாம, நான் சொல்றது கேளுங்க. வாமா. என்ன செண்பகம், உனக்கும் என் தம்பிக்கும் கல்யாணமான பிறகு நீ என்னை பார்க்க வந்ததே தவறு. சிதம்பரம். ஏம்மா, நீ உன் தம்பி சம்சாரமா? இல்லீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. கல்யாணமே ஆகலையா? என்னம்மா, உன்னை பத்தி ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே. அப்படின்னா நீங்களும் என்ன தவறா நினைக்கிறீங்களா? சந்தர்ப்பம் அப்படி நினைக்க சொல்லுதம்மா. ஐயா, நான் இனிமே இங்க இருக்கிறது சரியில்லை. இதுவரை நீங்க என்ன ஆதரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் வர்றீங்க. செண்பகா, செண்பகா, நல்லது செய்ய போன உனக்கு இந்த ஆபத்து வரலாமா? போகட்டும், நீ பிழைச்சு வந்திய, அதுவே போதும் அப்பா. அத்தோட அங்க ஒரு எதிர்பாராத அதிசயம் நடந்துச்சுமா. என்னப்பா? செண்பகத்தை பார்த்து. நம்ம செண்பகத்தையா? அவ எப்படி அங்க வந்தா? நான் அடிபட்டு கிடக்கிறத எப்படியோ கேள்விப்பட்டு என்ன பார்க்க ஓடி வந்திருக்காமா. என்னதா இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் அவ என்ன பார்க்க வரலாமா? ஆபத்துல இருக்கிறவங்களை பார்க்க வர்றதுல தப்ப என்னப்பா? அது இல்லம்மா. இங்க போறேன்னு என்னையும் அவன் ஆளைய காணா. பத்திரிக்கை கொடுத்த ஊரெல்லாம் தேடின. பத்திரிக்கையா? எதுக்கு? இதுக்கா,
எனக்கும் பஞ்சம் வரணும். போன வாரம் தான் என் கல்யாணம் ஆச்சு. பஞ்சம் வரணும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ அப்படி பதற ஒண்ணும் இல்லை போ. ஒரு வயசு பொண்ணு, இந்த உலகத்துல தன்னந்தனியா வாழ முடியாது. அதுக்குத்தான் நானே ஆம்பளையாவும் பொம்பளையாவும் நடிச்சு என்ன காப்பாத்திட்டேன். பஞ்சவர்ணம், உன்னை காப்பாத்த வேண்டிய பொறுப்பை ஏங்கிட்ட விட்டுட்டு பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம் பொருத்தமான வயசு, ரெண்டு அழுத்தமான மனசு. பூவாடே பாவாடே பூவாத குயிலி என்னே மாமா. ஆமா, பூவாத குயிலி என்னே குண்டுக்குள்ளே அடுக்கி வச்சு புல்லா போட்ட ராஜா நான் கொடுத்து வச்ச பூஜா. பூவாடே பாவாடே பூவாடே நீ எனக்கு பாவாடனா உனக்கு பொருத்தமான வயசு, ரெண்டு அழுத்தமான மனசு. வெகு பொருத்தமான வயசு, ரெண்டு அழுத்தமான மனசு. மனசு மனசு ஒன்னா சேர மாச கணக்கு ஆச்சு. நம்ம மனசு மனசு ஒன்னா சேர மாச கணக்கு ஆச்சு, பல மாச கணக்கு ஆச்சு. அமுதராஜன் தயவினால சமதமாகி போச்சு. அந்த அமுதராஜன் தயவினால சமதமாகி போச்சு. மதுர வீரன் டீ கடைய மறந்து நாளாச்சு. நம்ம மதுர வீரன் டீ கடைய மறந்து நாளாச்சு. உனக்கு சீக்கிரமே கட்டரும்பு கரும்புக்காக காத்து இருந்தது. கட்டரும்பு கரும்புக்காக காத்து இருந்தது. கால நேரம் வந்ததுமே கவலை தீர்ந்தது. அந்த கால நேரம் வந்ததுமே கவலை தீர்ந்தது. கட்ட வண்டி மாடு போல ஜதையும் சேர்ந்தது. கட்ட வண்டி மாடு போல ஜதையும் சேர்ந்தது. பூவாடே பாவாடே பூவாடே நீ எனக்கு பாவாடனா உனக்கு பொருத்தமான வயசு, ரெண்டு அழுத்தமான மனசு. வெகு பொருத்தமான வயசு, ரெண்டு அழுத்தமான மனசு. அய்யோ அய்யோ அத்தா, அய்யோ அத்தா,
காரன் நல்லா இருக்கு அவன் கேட்ட முடியலன்னா இந்த காருக்கார உன்னை கொண்டுகிட்டு போயிருப்பானே சரி வா கொண்டு போயிருப்பான் தாத்தா என்னங்க நேரமாவது ரங்கநாதம் பிள்ளை சும்மா இருந்தாலும் அந்த அம்மா வால் வாழ்ல கட்டுவா நல்லா அவளை உட்கார்ந்து கடைய பாத்துட பஞ்சவரணம் இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ரெண்டு முட்டை போட்டு வை எனக்கு மட்டும் சும்மா இருந்துடாத நம்ம ரெண்டு பேருக்கு தான் தருவாங்க அண்ணா போங்க பார்த்துவோம் என்னமா இது இதை எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு போக மிச்சம் ஏதாவது பணம் இருந்தா கொடுங்க உன்னை பார்த்தா கண்ணி பொண்ணாட்டமா தெரியுது ஏமா மாலைப்புற வயசுல இதை கட்டலாமா அப்படி என்னமோ உனக்கு கஷ்டம் வந்தது அது பெரிய கதைங்க எங்க அத்தானை தேடிக்கிட்டு நான் பட்டணத்துக்கு வந்தேன் என்னது தனியா வந்த இந்த உலகம் ரொம்ப பொல்லாதம்மா சரி சரி நீ அப்படி போய் உட்காரு அப்புறம் பேசுவோம் இந்த நீயே போட்டு பெரிய மீனா போட்டு தாண்டி பெரிய மீனா இழுக்கணும் ஊரான் சொத்து ஆசைப்பட்டு உள்ளதை எல்லாம் இழக்குறீங்க இந்த ஆசை எதுல கொண்டு போய் விடுமோ தெரியலையே சொல் ரங்கநாதன் பிள்ளை வீட்டு மாடியில் கொண்டு போய் விடும் இன்னும் பணம் வேணும் இந்த நகை எல்லாம் கழட்டு ஐயோ என்னங்க இது வெள்ளிக்கிழமை பொழுதுமா வெள்ளிக்கிழமைய நாளைக்கு பயிரமா பூட்டிக்கிட்டு பங்களாவுக்குள்ள உலாத்தும் போது அப்ப அந்த சுகத்தை யோசனை பண்ணி பாருட்டு கடைசி முறையா சொல்றேன் ரொம்ப ஆபத்தான வழியில போய்கிட்டு இருக்கீங்க அப்படியா எனக்கு தெரியாது மெட்ராஸுக்கு போன உடனே முதல்ல ஞாபகப்படுத்தி இந்த குடும்பியை கத்திரிச்சறிஞ்சிட்டு கிராப் வெடிக்க போறேன் கிராப் இவனையா சிங்கப்பூர் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க ஆமாங்க என்ன ஆமாங்க ஐயா 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 கொஞ்சம் ஐயா கெட்டி மேடம் கெட்டி மேடம் ஓடி வந்த என்னத்தை சொல்ல போறேன் நீ சொல்ல வேண்டியத நான் சொல்றேன் நான் சொல்றேன் நிறுத்தம் தான் அவையில் இருக்கிறவங்களே மாப்பிள்ள வந்து சிங்கப்பூரும் கிடையாது ஒரு மண்ணாங்கிட்டும் கிடையாது இந்த பண்ணக்கார அமர்ந்த லட்சத்தின் மகன் சரியா சொல்ல வந்தேன் சொல்லு இந்த அமிர்தலிங்க மகனுக்கு ஏன் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி ஏராளமான பணத்தை வாங்கி ஏப்ப விட்டுட்டான் இப்ப இங்கேயும் வந்து உங்களையும் மோசம் பண்ணிட்டான் ஏயா அமிர்தலிங்கத்தோட மகன் தான் அம்பலங்கிறது எனக்கு தெரியாது நினைச்சுட்டு இருக்கியா பைத்தியக்காரன் எல்லாம் சாப்பிட போங்க போயா ஒரு தடவை உனக்கு புரியாது போயா என்ன சம்பந்தி ஐயோ ஆனந்தம் அப்படியே என்ன பிடிச்சிட்டு உறுப்பு வாங்க வாங்க எல்லாம் மேல போய் உறுப்பு வாங்க போலாம் வாங்க எனக்கு நீங்க சம்பந்தியா கிடைச்சது இருக்கேன் என்னவோ ஆண்டவன் கொடுத்துட்டா உட்காருங்க நீங்க உட்காருங்க இருக்கட்டும் ஏதாவது பழரசம் ஐயோ என் உடம்பு பூராவும் பழரசம் தான் கொஞ்சம் இருங்க நான் வந்துட்டேன் சீக்கிரம் வந்துருங்க வர அந்த பைத்தியக்காரி பாக்கியம் பேசி கேட்டிருந்தா இப்படி அனுபவிக்க முடியும் அண்ணா சம்பந்தி நல்லா இருக்கணுங்கிற ஆசை நான் செய்யாது தயவு செஞ்சு மன்னிக்கிறது
பெரிய தாலி கட்டி இருக்கிறாரே அது போதாதா? நிர்மலா, இனிமே இந்த அம்பலம் பய ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கப்பா. சரியப்பா, நாங்க போறோம். என்னது? ஆமாப்பா, இந்த தாலி எப்போ என் கழுத்துக்கு வந்ததோ அப்ப இருந்து என் வாழ்வு தாழ்வு எல்லாம் அவர்தானே. வாங்க போலாம். இந்தமா நில்லு, இந்த பயனாவது இருந்து தொலையட்டும். அமிர்தலிங்கம் பய இருக்கிறானே அயோக்கிய பயன், ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கப்பா. பெற்ற மகனே பெரும் செல்வம். என்னங்க இது? பெற்ற மகனே பெரும் செல்வமா? ஆமா, ஊர் உலகத்துக்கெல்லாம் பெற்ற மகன் பெரும் செல்வம் தான். நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வினது தேசம் வினா இருக்கும். வாங்க. ரொம்ப பசியோட இருக்கீங்க, கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுறீங்களா? ஐயோ, அதை விரட்டாது. வாயில்லாத ஜீவன். ஊராம் விட்டு சொத்து காசப்பட்டு மோசம் செய்த எனக்கு இந்த தண்டனை வேண்டியதான். நான் தவறு செய்த காலத்தில் எல்லாம் எனக்கு நீ புத்திமதி சொல்லுவையோ பாக்கியம். உன் அருமை தெரியாம உன்னை கண்ணாபின்னு திட்டிருக்கிறேன். நான் செய்த குடும்பத்தை நான் அனுபவிக்கிறேன். ஒரு பாவம் மரியாதை எப்படி சென்று கஷ்டப்படுறேன். புருஷனோட சேர்ந்து அனுபவிக்கிறது தானே மனைவியோட கடமை. பாக்கியம், நீ எப்பாவது சிதம்பரத்தை பார்த்தீங்கன்னா என்னை மன்னிக்க சொல்லி அவன் கால் விழுந்து கேட்டுக்கோ. ஏன்னா அவனை இனிமே பார்க்கக்கூடிய பாட்டு எனக்கு இல்ல. அதுக்குள்ள நான் போயிருப்பேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அம்பலம், எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தியடா, நீ உருப்படியே. ரகசியம் ரகசியம் நான் சொல்ல போகும் ரகசியம் ரகசியம்.
சொல்ல போகும் ரகசியம் அறிவு மிக்கவர் அனுபவத்திலே அறிந்து சொன்ன ரகசியம் இது ரகசியத்திலும் ரகசியம் நான் சொல்ல போகும் ரகசியம் அறிவு மிக்கவர் அனுபவத்திலே அறிந்து சொன்ன ரகசியம் இது ரகசியத்திலும் ரகசியம் மேல போவாதுங்க வீட்டுக்காக ஓட்டி சொல்ல ஒரு அடி கூட நவராதுங்க நான் ஆக கூப்பிடையா எதுக்கு உன்னை தூய் கொண்டி வைக்கிறதுக்கு காலை தடறக்கடா யாருமே காரணம் சொல்லாதுங்க இவன் தான் என் காலை ஓடி சொல்லு எல்லாரும் கிழக்கு இவன் தான் என் சம்பந்தி என் பையனை நான் படாத பாடுபட்டு படிச்சு வச்சு கடைசியில் என் பையனை இவன் வீட்டோட சேர்த்து வச்சுட்டு என்னை போய் கதைக்கு ஆளாக்குறையா பெரிய மனுஷா இந்த ஆள உனக்கு பிடிக்கல ஒரு பையனை மட்டும் உனக்கு பிடிச்சு போச்சா உன்னை திருத்தருவா நான் அவமானப்படுத்தல என் பேர் அமர்தலிங்கம் அல்ல என்ன அப்படி சொன்ன என்ன நான் ஊர்ல இல்ல கல்யாணம் எல்லாம் எப்படி நல்லா நடந்ததா ஐயா அதை கேட்காதீங்க கல்யாணம் விடாம இருந்தது சவுக்கடி சந்திரகாந்தா நாடகம் நடந்ததுங்க ஒண்ணு இல்லைங்க தீர் விஷயமா நமக்கும் நம்ம சம்பந்திக்கு கொஞ்சம் தகராறு அவ்வளவுதான் அதை போய் உளறலாம் ஆமா நீங்க என்ன தலையாத்திரியா போயிருந்தீங்க காணாம போன நம்ம பையன் கிடைச்சானா இல்லீங்க அமிர்தலிங்கம்னு ஒருத்தர் சோழவந்தால இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் சரி அங்க போய் பார்த்தா அது பேர் அமிர்தலிங்கம் ஆமா அந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க அமிர்தலிங்கம் அமிர்தலிங்கம்மா என்ன என்ன எந்த ஊரு சமயபுரம்
சமயபுரமா? ஏன்பா, என்ன சமாச்சாரம்? ஒண்ணுல அந்த பேரை கேட்ட உடனே ஒரு ஆள் ஞாபகம் வந்துச்சு. ஆனா அவன் சமயபுரம் இல்லையே. என் புள்ள எப்ப கிடைப்பானோ? கிடைச்சிருவான், கிடைச்சிருவான், கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு வரேன். சரிங்க. உடம்பே செலுத்துறப்பா வேணாம் யோசனை. மாமா பயப்படாதீங்க, இப்ப வெளியா முருகேசன் பிள்ளைங்க நாளைக்கு மத்தியானம் அறைக்கு கூட்டிட்டு வாங்க, அப்புறம் பாருங்க. ஆமா, அறையில கூட்டு வந்து என்னதான்ப்பா செய்ய போறோம்? அந்த டேஞ்சர் இப்பவே சொல்லிட. அதிகமா சீராட்டி பாராட்டி படிக்க வச்சு என்னை மனிதனாக்கிய மாணிக்கங்க. அன்பே உருவான அமிர்தலிங்கம், பண்பே உருவான பாக்கியம். அப்போ உங்க அப்பா அம்மா? நான் 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது அமிர்தலிங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போன எங்க அப்பா அம்மா திரும்பவே இல்லை. ரொம்ப பேர் என்னப்பா? முருகன் கேள்விப்பட்டிருக்கேன். அம்பலம், நான் தான்டா அந்த முருகன். அப்பா மகனே. ரங்கநாதன், இந்த செல்வத்தை தாய் இத்தனை நாளா நான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அம்பலம், எங்கப்பா அமிர்தலிங்கம் பாக்கியமும்? உங்க ரெண்டு பேரும் ஒரே நாள் விஷ ஜுரத்துல. ஐயோ பாவம், அமிர்தலிங்கம் ரொம்ப யோக்கியமானவன். சரி, நடந்தது நடந்து போச்சு. ரங்கநாதன், எங்க என் மருமகன்? இப்பவே என் மகனையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகணும். ஆஹா, வேலை காலத்தோட கூட்டு போங்க. சம்பந்தி, இந்த சொத்துக்கள் எல்லாம் என்னால இனிமே கட்டி காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு நல்ல நாள்ல நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு தம்பியை அறிமுகப்படுத்தி இந்த சொத்தை எல்லாம் இவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா ஸ்தல யாத்திரைக்கு போலான். அப்பா, இன்னும் ஒரு காலை கூட வச்சுட்டு வர சொன்னாலும் நானே என் அயோக்கிய பயன. அப்பா, நான் திருந்திட்டப்பா. நீ திருந்தேன். அப்பா சொல்லுங்க, உங்க கையால் அடிச்சா சொல்லுங்க. அப்பா கண்டாள பாவி, ஒரு நாளை தாண்டா நாங்க நடத்துறோம் அடையிறோம். துக்கு வச்சியாதீங்கப்பா, இனிமே எல்லாம் சரியா போயிடும். அப்பா அம்மா எங்கப்பா? அம்மா அம்மா யாரையா கேட்கிறேன்? பாவி கூலிக்கு மன்னிச்சு முந்து கொட்டுறாரு. அஜிஜு, நான் மாடி வீட்டுல வாழ்றப்போதானே அம்மா இந்த கேவலமான வேலை செய்யணும். புறப்படுங்கப்பா. எங்க நான் கூப்பிடுறேன்? நம்ம பங்களாவுக்கு. பங்களாவுக்கு நாங்க நந்தி கிட்ட அண்ணன் பங்களாவுக்கு வரவே முடியாதரா? அப்பா, உங்க விரலே உங்க கண்ணை குத்திட்டான், அதுக்காக வெட்டியா போட்டுடுவீங்க. புறப்படுங்கப்பா. அப்பா, நீங்க போட்ட போடல ரங்கநாதன் பிள்ளை திருந்திட்டான். சீக்கிரம் புறப்படுங்கப்பா. அம்மா அம்மா அப்புறம் வரட்டும், முதல்ல நீங்க புறப்படுங்கப்பா. கொண்டு போ. இதை விட நீ என்ன கொண்டிருக்கலாமடா? ஐயோ, தவழ்ந்து நடக்கும் சிறுவயதிலே
தள்ளு வண்டி வாங்கி தந்து தளர் நடை பழகச் செய்தாயே. அந்த மகன் இன்று தளர்ந்த வயதிலே நடக்க முடியாத நிலையிலே உன்னை தண்ணீர் தண்ணீர் என்று கண்ணீர் விட்டு கதறச் செய்து விட்டானேயே. உந்த மகன்தான் அந்திய காலத்திலே ஆதரவாயிருப்பான் என்று நம்பினாயே. அந்த மகன் இன்று காலிழந்த நிலையிலே உனக்கு ஆதரவாயிருந்த கைகோலையும் பறித்து சென்று விட்டானேயே. சிந்தித்துப்பார். பாஜ்யம் 15 ரவுண்டுகள் பயங்கரமாக சண்டை செய்வார்கள். கஞ்சி ஊத்துறாங்க, ஒரு குடி இறங்க. பாத்து பாத்து மெதுவா மெதுவா. ஐயா, நீங்க செஞ்ச உபகாரத்தை எந்த காலத்தும் இல்ல மறக்க. இனிமேல யாராவது அயோக்கிய போய் வந்து கூப்பிட்டானா கார் சவாரி கிடைச்சு கிளம்பிடாதீங்க. இல்லையா, இப்படி 100 மைலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் என்ன இறக்கி விட்டுங்க. வேற யாரும் இல்லையா, நான் பெத்த மகன். சொந்த மகனால அப்படி செய்தான். அவன் சரி, நான் வர்றேன். நீ அந்த அயோக்கியப்பா அம்பலத்தோடு சண்டை பண்ண? ஐயோ பொண்ணாயங்க, இப்ப இல்லைங்க. அவளை தலைமுடிக்கு ரொம்ப நாளாச்சுங்க. வாங்க போகலாம். முடியாதா? இனிமே இந்த உலகத்துல எந்த பயணத்தை கூப்பிட்டாலும் சரி, நான் போக மாட்டேன். சுட சுட பாலை குடிச்சு நாட்டி வந்து போச்சுன்னா அப்புறம் மோரை பார்த்தா கூட சுடுமோன்னு நினைச்சு பயப்படுறது தடையந்தாங்க.
நான் புது மனுஷன் ஆயிட்டேன். என்னை பத்தி கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்க வேண்டிய வேண்டாம். உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓடி போனாதீ. அவர்களே, மணி ஆறாகிவிட்டது. இன்னும் வேலங்குடி வேங்கையை காணும். அது பயந்து மிரண்டு ஓடிவிடும் என்பது எனக்கு அப்பொழுது தெரியும். எனவே நமது சாம்பியன் ஜெயித்ததாக அறிவிக்க வேண்டும். இந்த ஊர் லட்சாதிபதி முருகேசன் பிள்ளையோட சொந்த மகன். சொல்ல வந்த என்ன சொல்லணும், முருகேசன் பிள்ளையோட ஆஸ்தி பாசி எல்லாம் அம்பளை பேருக்கு எழுதி வைக்க போறாங்க. வந்துவிட்டது ஆபத்து, அம்பலத்தின் ஐயோக்கியத்தனம் அளவுக்கு மீறிவிட்டது. இனி நீ பொறுக்கவும் வேண்டாம், இந்த பூமியை ஆளவும் வேண்டாம். சகோதர சகோதரிகளே, போராட்ட காலம் நெருங்கி விட்டது, புறப்படுங்கள். என்ன பாரு,
அம்மா 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 இங்க எப்படி வந்தீங்க? நான் பாடு வரைக்கும் தான் போயிட்டு இருக்கேன். அப்பா எங்கம்மா? அம்மா என்னம்மா சொல்றீங்க?
இன்னும் நான் ஏன் பொறுமையா இருக்குன்னு உனக்கு தெரியாது. அப்பா எங்க இருக்காரு சொல்லிடு சொல்லிடு. ஒருத்தனுக்கு பிறந்துட்டு இன்னொருத்தன் கடா பிள்ளையா போற மானம் கட்ட போயிலா மானம் கட்டுற அதுக்குள்ள நடந்ததை மறந்துட்டியா? நான் நடித்த நாடகத்துக்கு பவுடர் பூஜை விட்டதை நீதானையா? எங்க அப்ப சிங்கப்பூர் போயிருக்கான்னு சொன்ன போது பக்கம் நேரம் வாதிச்சியே அப்ப எங்க போட்டு இருந்த மானம்? எனக்கு நீ வேலைக்காரன் சொல்லி கூட கும்பிடு போட்டியே அப்ப எங்க இருந்த மானம்? அப்பப்ப நீ எனக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கு. கல்யாணத்தப்ப வந்து காட்டி கொடுத்து ரங்கநாதன் பிள்ளைய வீத அவமானப்படுத்தி வீட்டை விட்டே தோட்ட பார்த்தேன். துரோகம் பண்ண இங்கேயுமா வந்துட்டு உன்னை ஒழிச்சா நான் உருப்பட தகப்பறையா குத்த பாக்குற குடும்பக்காரா கத்தி எக்கட போடு போடுகளை பெற்றவங்களுக்கு எவ்வளவோ குழந்தைகளை செஞ்சிருக்காங்க. அதை கேள்விப்பட்ட போது கூட நான் உன்னை மன்னிக்க தயாராக இருந்தேன். இப்படி அப்பாவையே கொல்ல துணிவிட்டேன். பல பிள்ளைகள் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. வேண்டாம்ப்பா, தவறு செஞ்சவங்களை மன்னிக்கிற போதுதான்ப்பா மனுஷன் தெய்வமாகறான். அவனை மன்னிச்சிடுப்பா. இவனையா மன்னிக்க சொல்றீங்க? இவனையா மன்னிக்க சொல்றீங்க? சாப்பாட்டுல மண்ணெள்ளி போட்டவனையும் பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ணவங்களையும் மன்னிக்கவே கூடாதம்மா. இவனை மன்னிக்கவே கூடாது. அம்மா, இவ்வளவு கொடுமைகளை நீ பணத்துக்காக தானடா செய்த? யாரும் உண்மையா பாடுபட்ட பணத்தை சம்பாதிக்க முடியும், ஆனா தாய் தந்தையரை சம்பாதிக்க முடியாதடா. தாய் தந்தையரை சம்பாதிக்க முடியாது. நாலு எடுத்து கூட ஒழுங்கா படிக்க தெரியாத நான் சம்பாதிச்ச பணம் இந்த பாரு. அப்பாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்காக அரும்பாடுபட்டு சம்பாதிச்ச பணம்டா 20,000. எடுத்துக்க எடுத்துக்க பணத்திலேயே பொருள். எந்த பணத்தாசை பிடிச்சு பத்தவங்களை குடும்பப்படுத்தலையோ அந்த பணம்டா தின்னு பணத்தையே தின்னு பணத்தையே தின்னு. அமிர்தலிங்க முருகேசா எங்கப்பா என் மகன் இவன் அப்பா உன் மகன் என்னை தேடி வந்து செல்வம் மகனே அப்பா பக்கத்திலே இருப்பே நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். நீ வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன்.